அவங்க எத்தனை நாளா அப்படி இருக்கு? டாக்டர், முந்தா நாள் சனிக்கிழமை கமலா விரதம். அதனால அன்னைக்கு பூராவும் பட்னியா இருந்தா. நேற்று காலையில 8 மணி வரைக்கும் அவரையே விட்டு வெளியே வரவே இல்லை. கடைசியில நானே வந்து கதவை திறந்து பார்த்தேன். கமலா கண்ணை முடிக்கிட்டு படுத்திருந்த. எழுப்புறதுக்காக தொட்டி உடம்பு குதிச்சு நல்லா காய்ச்சல். உடனே உபசாந்தியா கொஞ்சம் சுக்கு கஷாயம் போட்டு கொடுத்தேன். அதோட சரியா போயிடும் நினைச்சு அலட்சியமா இருந்துட்டேன். நிலைமை ரொம்ப மோசமானதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்பிருக்கீங்க. பத்திரமா, இந்த ஜுரத்துக்கு வைரஸ் நிமோனியான்னு பேரு. ஆரம்பத்திலேயே நீங்க சொல்லாம ரொம்ப அலட்சியமா இருந்ததுனால இப்ப சீரியஸ் ஆயிடுச்சு. லண்டனுக்கு கேபிள் அனுப்பி உடனே உங்க மகனை வர வைக்க. ஆமா, இல்லைன்னா கமலாவோட முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்க்க முடியாம போச்சேன்னு என் மேலதான் வருத்தப்படுவான். ஐயோ, அப்படியெல்லாம் ஆகக்கூடாது டாக்டர். அந்த துன்பத்தையே மகனால தாங்கவே முடியாது. என் மருமகளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அது என் கடமை. ஆனா அந்த சக்திய கடவுள் தான் எனக்கு கொடுக்கும். சிவா, ஏன் நிக்கிற? சீக்கிரம் கேபிள் அனு. Thank you.
விமலா போலீஸ் துரத்திட்டு வர்றாங்க. இந்த பிரேதங்களை உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? இவன் முனியாண்டி, அவன் காளி, அவன் மூக்க. சண்டாளனுங்க, சதா கொல்ல கொலை. இந்த கிராமத்தையும் சுத்து வட்டாரத்தையும் ஆட்டி வச்சிட்டானுங்க. பயலுங்க, இவனுங்க ஆறுமுகம்ங்கிற நாகப்பாம்போட வாளுதான். வாளை மட்டும் வெட்டினா போதாது, தலையை நறுக்கணும். அதுலதான் இருக்கு விஷம். சாமி, பாதி வேலை தான் முடிஞ்சு இருக்குது. ஆறுமுகத்தை கைது செய்தாதான் நாங்க நிம்மதியா வாழ முடியும். பயப்படாது, 24 மணி நேரமும் நாங்க வலை வீசிக்கிட்டு இருக்கோம். அந்த வலையில ஆறுமுகம் நிச்சயம் விழுந்து வச்சிருவோம். அப்படி பாக்கற இவ்வளவு உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நடுத்தருவில கூத்தாடி, கண்ணை பறிச்சு காசையும் பறிக்கிற ஒரு நாடோடி. இன்ஸ்பெக்டர் ஐயா, போன வருஷம் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி என்ன திரும்ப உயிரோட வர முடியுமா? முடியும். என்னது? ஆமாமா,
செத்து போனவங்க திரும்பி உயிரோட வர முடியும். வந்திருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் பாஸ்கர்? இத பாருங்க. இன்ஸ்பெக்டர், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு என் கமலா மாதிரியே இருக்கிறாளே. மாதிரி என்ன? கமலாவே தான். என்னது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற? எங்க அடடே, அப்படியே இருக்காளே, அதே முகத்தாடே, கமலா மாதிரியே இருக்கு. இது யாருங்க? இது சேரவராய மலையில இவளை கைது செய்தேன். இப்ப போலீஸ் காவல்ல இருக்கான். வாக்குமூலம் வாங்கும் போது நான் வக்கீல் பாஸ்கரோட மனைவி, என் பேரு கமலா அப்படின்னு சொல்றேன். அவ சொன்னதை நம்பிக்கிட்டா இங்க வந்தீங்க? குற்றவாளியும் கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்டா அதோட போலீஸ் இலாக்கா அவனுடைய வேலை முடிஞ்சு போயிடுமா? என்ன இன்ஸ்பெக்டர், என் கண்ணுக்கு முன்னாலேயே என் மனைவி இறந்திருக்க. என் கையாலேயே அவளுக்கு நான் இறுதிச் சடங்கு செய்திருக்கேன். அவன் ஞாபகார்த்தமா பின்புறத்துல ஒரு மண்டபமும் கட்டி வச்சிருக்கேன். ஆ இல்ல, நான் சொல்றேன், அதெல்லாம் தான் எனக்கு தெரியுமே. அந்த பொண்ணு இல்ல உங்க மனைவின்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன மர்மம்? அட, உங்க எல்லாரு பேரையும் சொல்றாப்பா. வேறு கிடக்கட்டும், இந்த வீட்டோட வெளி தோற்றம் உள்ளமைப்பு எல்லாத்தையும் கச்சிதமா சொல்றேன். அதோட மிஸ்டர் பாஸ்கர் லண்டன்ல இருந்தப்போ உங்க வீட்டுல ஒரு திருட்டு நடந்துச்சு, அத பத்தி ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் விவரமா சொல்றேன். ஆச்சரியமா இருக்குதுங்களா? ஆமா ஆமா மிஸ்டர் பாஸ்கர், இது விஷயமா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்னு நான் விரும்புறேன். இன்ஸ்பெக்டர், பாசத்தின் சிகரமான என் மனைவியை பறிகொடுத்துட்டு ஒரு பைத்தியக்காரன் போல கடந்து புலம்பிக்கிட்டு இருக்க என் வேதனையை விளங்கிக்காம பேசுறீங்களே. நான் வர முடியாது மிஸ்டர் பாஸ்கர். சட்டத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற தேவையில்லை. நீங்க கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பொண்ணு உங்க மனைவி இல்ல நிரூபிச்சு இந்த கேஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன கேஸ பத்தி பேச்சு நடக்குது டாக்டர்? ஒரு விசித்திரமான கேஸ் வந்திருக்கு. தெரியும், நாங்களும் இப்பதான் பேப்பர்ல பார்த்தோம். இது என்னங்க புதிரா இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேர் உருவம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதை தன் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்க பாக்குறான் அந்த பொண்ணு. விஷயம் இவ்வளவுதான். இத போய் மிஸ்டர் பாஸ்கர் ரொம்ப பெருசா எடுத்துட்டு இருக்காரு. டாக்டர், நீங்களும் மிஸ்டர் பாஸ்கரும் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தேங்க்யூ டாக்டர், வர. டோன்ட் வரி பாஸ்கர், நாங்கெல்லாம் இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படணும்? தைரியமா இரு. அவசரத்துக்கு ஆவேசத்துக்கு அடிமையாடாது. நீங்க எல்லாம் இப்படி உட்காருங்க, நான் சொல்லி அனுப்புறேன். நான் தான் உங்க கமலா அத்தை, நான் தான் உங்க கமலா அத்தை.
யார பார்த்து அத்தைங்கிறேன். மூதே, சத்தியமா இவ கமலாவே இல்லை. என் கமலா என்ன அத்தை கூப்பிட்டதே இல்லை. கூப்பிட்டுருக்கேன் கல்யாணமான புதுசு. அப்போ கமலா, நீ எனக்கு மருமக இல்லை, மக மாதிரி. அதனால அத்தைங்கிறத விட்டுட்டு அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னீங்க. அடி பாவி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அத்தை சரியான கை காரியமா? ஐயோ, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏன் இப்படி அநியாயமா போய் சொல்றீங்க? ஆமா, எல்லாரும் போய் சொல்றாங்க, நீ மட்டும் நிஜத்தும் யாருக்கு நடக்கிற இத்தலாட்டக்காரி. கமலா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னத்த அப்படி பாக்குறீங்க? என் முகம் வாடி இருந்தா நீங்க வருத்தப்படுவீங்களே. நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் உங்க மனசு கொதிக்குமே. அப்படிப்பட்ட நீங்களா இந்த நிலைமையில என்ன பார்த்தும் கூட அமைதியா நிக்கிறீங்க? ஏன் அப்படி ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க கூட ஐயோ, அத நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குதா? அத்தா, என்ன இந்த வேதனையில இருந்து விடுதலை செய்யுங்க. எவ்வளவு உண்மையா நடிக்கிறா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறா. இல்ல சார், கமலாமா இறந்து போன செய்தி தெரியாம திட்டம் போட்டு தோல்வி அடைஞ்சு அதனால துடிக்கிறா. அப்படி இல்ல, அந்த அம்மா இறந்து போன விஷயம் தெரிஞ்சனால்தான் அதே மாதிரி இருக்கிற உருவத்தை வச்சு இப்படி எல்லாம் திட்ட காட்டுறேன். கல்லூரியில நாம ஒன்னா சேர்ந்து படிக்கும் போது காதல் வசப்பட்டு ஆடி பாடி திரிஞ்ச அந்த இன்ப நாளெல்லாம் இப்போ என் கண் முன்னால காட்சி அளிக்குது. அப்பதான் என்ன இது? அன்னைக்கு என்ன பாடுன? என்னை தந்தேன்னு உன்னிடம், அது பொய் தானே? எப்ப என்கிட்ட உன்னை தந்த? சாயந்தரம் 6 மணி ஆனதும் ஹாஸ்டலுக்கு ஓடிட்டு என்னை தந்தேன்னு உன்னிடம்னு பாட்டு வேறியா? எத்தனை வெண்ணிலவு, அத்தனையும் வீண் செலவு. இந்த மாதிரி போக்கிரித்தனமா பேசுறதெல்லாம் விட்டுட்டு நல்ல பிள்ளையா மாறினாத்தான் உங்களை நான் கட்டிக்குவேன். இன்னும் மாறணுமா? சாரதா, போ. என் லவ் அப்ளிகேஷனை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தானே நான் ஒழுங்கா கிராப் பேசி ஆரம்பிச்சேன். மாசத்துக்கு ஒரு நாளாவது புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். இவ்வளவு எதுக்கு? உனக்காகத்தானே நான் சிகரெட் குடிக்கிறதைய தியாகம் செய்தேன். எந்த முட்டா பை செய்வான்? இன்னும் நான் மாறணும்னா சட்டையை கழட்டி விட்டு பொட்டைய கட்டிக்கிட்டு பட்டைய போட்டுக்கிட்டு இந்த குறும்பு தானே கூடாதுங்கிற. இன்னும் நீங்க குழந்தையா என்ன? ஆமா கமலா, உன்னுடைய செழிப்பான மடியில நான் என்னைக்குமே ஒரு சின்ன குழந்தைய தவளைத்தான் ஆசைப்படுறேன். நான் மட்டும் என்னமா உங்க பரந்த மார்பில ஒரு கொடியா படரத்தான் ஆசைப்படுறேன். கமலா, இன்னொரு விளக்கம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் பேர் என்ன? ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். நானே சொல்றேன், பாஸ்கர். பாஸ்கர்னா என்ன அர்த்தம்? சூரியன். சரி, கமலா, அதாவது கமலம். அப்படின்னா தாமரை. எவ்வளவு பொருத்தம் பாத்தியா, இந்த தாமரை இந்த சூரியனுக்கு தான் சொந்தம். உத்தவாளி தன் திட்டப்படி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நடிகிறவில் குமரி ஜுவல்லரி என்ற பெயரில் உள்ள காசுக்கடையில் புகுந்து 50,000 ரூபாய் பெருமானமுள்ள நகைகளை கொள்ளையடித்ததுமல்லாமல் ராம்மோகன், விஜய் சிங் என்ற 2 கூர்க்காக்களையும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார். மறுநாள் அமாவாசை என்ற இரவு நடுத்தருவில் நாட்டியமாடி பாட்டுப்பாடி மக்களை மயக்கி தன் கூட்டத்தினரை ஏவி வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்கச் செய்து கண்ணையன் என்பவரின் தோளில் கத்தியால் குத்தி
பலத்த காயப்படுத்தி விட்டு ஓடி இருக்கிறார். இபிகோ 120B 302 326 396 ஆகிய செக்ஷன்கள் படி தண்டிக்கும்படியான அளவுக்கு குற்றங்களை செய்திருக்கிறார். பெண்ணே, இந்த குற்றச்சாட்டையும் இதற்கு முன் சர்க்கார் தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சியங்களையும் நீ கேட்டிருக்கிறாய். உண்மையில் சுமத்தப்பட்டுள்ள இந்த குற்றங்களுக்காக உனக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படலாம். அரசாங்கம் உனக்காக ஒரு வக்கீலை அமர்த்தியது. அவருடைய உதவியை நீ பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நன்மை கிடைத்திருக்கலாம். ஆனால் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அது உன் சொந்த விஷயம். தனம் நீதிபதி அவர்களே, என் வாழ்க்கை துணைவரே ஒரு வக்கீலாக இருக்கும் போது நான் இன்னொரு வக்கீலின் உதவி ஏன் நாட வேண்டும்? நீதிவேந்தரான தாங்கள் குழுவேற்றிருக்கும் இந்த மன்றத்தில் நியாயத்திற்கு என்ன பஞ்சம்? தெய்வத்தின் திருப்பு நல்லது. பெண்ணே, உன்மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களை பற்றி நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? நீதியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் நிரபராதி. நான் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள், ஒரு பெரிய வக்கீலை கணவராக அடையும் பேறு பெற்றவள். ஏதோ என்னை அறியாமல் விதிவசமாக இந்த வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டேன். என்னை காப்பாற்றி கரை சேர்க்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கைகூப்பி வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். பெண்ணே, உன் சார்பில் விசாரிக்கப்பட வேண்டிய சாட்சிகள் யாராவது இருக்கிறார்களா? அப்படி இல்லாவிட்டால் நீயே சாட்சி கொண்டில் நின்று உன் சாட்சியத்தை எனக்கு சொல்லலாம். தந்தை, என் சார்பில் நான் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் விசாரிக்க விரும்புகிறேன். யார் அது? பெயர்? அந்த பெயர் பெருமைக்குரியது, மதிப்பிற்குரியது. அந்த பெயரை சொல்ல எந்த தமிழ் பெண்ணும் நெடுங்குவாள். என்ன பக்தி! பத்தினிங்க பட்டியல்ல இந்த உத்தமியை சேர்க்க வேண்டியதுதான். என்ன சொன்னீங்க? பெரிய பத்தினி மாதிரி பேசுறாயா? ஏன் பத்தினியா? ஆமா, மாமியா வீட்டுல இருக்கா? ஆர்டர், ஆர்டர். பெண்ணே, நீ தொடரலாம். நீதிபதி அவர்களே, அதோ அவரைத்தான் சாட்சியாக விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் பாஸ்கரியா? ஆமா, அவர்தானே என் கணவர். இவரான அட்வொகேட் பாஸ்கரை அரசாங்கத்தின் சார்பில் ஒரு சாட்சியாக எண்ணியிருந்தோம். அவர் சாட்சி சொல்ல விரும்பவில்லை, தேவையும் இல்லை என்று விலக்கிவிட்டோம். தட்ஸ் ஆல் ரைட். குற்றவாளியின் விருப்பப்படி அவரது கணவர் பாஸ்கருக்கு கோட்டார் சமன் அனுப்பித்தான் ஆக வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ, வரான மிஸ்டர் பாஸ்கர் குற்றவாளியின் கணவர் அல்ல. யாராக இருந்தாலும் சரி, மிஸ்டர் பாஸ்கருக்கு சமன் அனுப்புங்கள். தெரியாது, தெரியாது, தெரியாது. ஏன் இப்படி மறைக்கிறீர்கள்? சரி, இதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. கேள்வியாவது கேட்க விடுங்களே. சரி, எனக்கு இந்த விரைவில் தேள் கொட்டியது. கொட்டியிருக்கலாம். அப்போது பார்க்கில் நாம் இருவர் மட்டும்தான் இருந்தோம். இல்லை, நான் உன்னோடு எங்கேயும் எப்போதும் இருந்ததே இல்லை. நீங்களா இப்படி சொல்கிறீர்கள்? தேள் கொட்டியதும் நான் கத்தவில்லையா? அதை கேட்டு ஒரு சிறு கூட்டம் கூடவில்லையா? கூட்டத்தில் இருந்த ஒருவர் விரலை வாயில் வைத்து ரத்தத்தை உறிஞ்சினார், விஷம் இறங்கும் என்று சொல்ல உடனே நீங்கள் இந்த விரலை. போய், யுவர் ஹானர், இதை நான் மறுக்கிறேன். கொஞ்சம் கூட நினைவுபடுத்தி பார்க்காமல் எப்படி பொய் என்று சொல்கிறீர்கள்? உண்மை மறந்து போனால் உடனே அது பொய்யாகிவிடுமா? போகட்டும், நீங்கள் என் கண்களை ஒருமுறை உற்று பார்க்க முடியுமா? ஒருமுறை என்ன? இந்த கோர்ட்டுக்கு நீ வந்தது முதல் ஆயிரம் முறைகள் உன்னை கூர்ந்து கவனித்து விட்டேன். நிச்சயமாக நீ என் மனைவி அல்ல. ஏன் இப்படி மறக்கிறீர்கள்? இது கண்ணாமூச்சி விளையாட்டல்ல. கதியற்று கலங்கி நிற்கும் ஒரு அவளையின் வாழ்க்கை பிரச்சனை அல்ல, ஒரு சதிகாரியின் சாகசம். திட்டம் போட்டு கொலை செய்து கொள்ளையடிக்கும் ஒரு கொடுமைக்காரியின் தந்திரம். உன் பகவேகம் என்னிட பலிக்காது. மிஸ்டர் பாஸ்கர், ஆவேசப்பட்டு நிதானத்தை இழக்க வேண்டாம். இது ஒரு முக்கியமான வழக்கு. இந்த விசித்திர வழக்கில் விழுந்திருக்கும் சிக்கல் அழுக்கப்பட வேண்டும் என்றால் சிந்தனையிலும் வார்த்தையிலும் தெளிவு தேவை. மிஸ்டர் பாஸ்கர், உங்கள் விருப்பத்திற்கு உடனமாக உங்களை நான் வற்புறுத்துவதாக எண்ண வேண்டாம். உண்மை வெளிப்படுவதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே அந்த பெண்ணின் கண்களை ஒருமுறை நீங்கள் உற்று பார்ப்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஒருமுறை, ஒரே ஒருமுறை. நன்றி. இதோ என் கண்களை உங்கள் கண்களால் உற்று நோக்குங்கள்.
ஒரே கோட்டில் நம் இருவருடைய கண்களும் இணையட்டும். இப்பொழுது உங்கள் மனைவியின் உருவத்தை கண்களில் கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். கண்களை மூடுங்கள். இந்த இதய கமலம் இந்த உதய கதிரவனுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி இந்த முகத்தை உங்கள் எழிலான கைகளில் ஏந்தி இருந்தீர்களோ அந்த முகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். போதும், எங்கே கண்களை திறந்து என்னை பாருங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், உங்கள் அழகன் முன் தோன்றிய அந்த உருவமும் புறக்கண் முன் தோன்றுகிற இந்த உருவமும் ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்கள், ஒன்றாக இருக்கிறதா இல்லையா? ஆமா, ஒன்றாகத்தான் இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக என்ன, இரண்டு உருவங்களும் ஒன்றாக இருக்கிறதா? எஸ் யுவராஜா. ஆனால் இவள் என் மனைவி அல்ல. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசம் என் மனைவிக்கும் இவளுக்கும் இருக்கிறது. யுவராஜா, என் மனைவி அறிவும் அழகும் அடக்கமும் ஒருங்கே அமைய பெற்றவள். நல்ல குணங்களுக்கெல்லாம் அவள் நாயகியாக இருந்தாள். சாதாரண நிலைக்கு அப்பாற்பட்டு ஒரு தெய்வீக கோட்டில் நின்றதால் அவள் தெய்வத்துடனேயே ஐக்கியமாகி விட்டாள். ஆண்டவன் அவளை ஆட்கொண்டு விட்டாள். சொர்க்கம் என்று ஒன்றிருப்பது உண்மையானால் இப்பொழுது அவள் அங்குதான் இருக்க வேண்டும். அந்த சொர்க்கத்திலிருந்து என் மனைவியை அழைத்து வரும் தட்டி மட்டும் எனக்கு இருந்திருந்தால் இந்நேரம் இந்த மோசக்காரியின் வேகம் கழிந்திருக்கும், இவள் போட்டிருக்கும் திட்டங்கள் பழிந்திருக்கும். போதும், போதும். ஐயோ கடவுளே, என்னை பாவியாக்கி விட்டாய், பாவியாக்கி விட்டாய். என்னப்பா இது, சாப்பிடாம எந்திரிச்சிட்டிய? என்னால சாப்பிட முடியலம்மா. ஏன்பா? கோர்ட்ல இந்த பொண்ணு சொல்ற விவரத்தை கேட்டதுல இருந்து என் கமலாவின் ஞாபகம் இன்னும் அதிகமாகி என்ன கொல்லுதும்மா. தம்பி, கமலாவை இழந்த துக்கம் எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறியா? அவ எனக்கு மருமகளா இல்லப்பா, மகளா இருந்த ஆண்டவன் அவளை அழைச்சிருக்கான். அதுக்கு நாம என்னப்பா செய்ய முடியும்? ஒரு கோயில், உன்னாலதான் இந்த கோயில் அழகு மதிப்பு பெருமை எல்லாமே. வக்கீலோட வார்த்தையில நான் ஒன்னும் மயங்கிட மாட்டேன். காபி ஆறி போகுது. இந்த காபி யாருக்கு வேணும்? ஏன், வேற என்ன வேணும்? அமர்லோகத்துல தேவர்கள் எல்லாம் என்ன அருந்துறாங்க? அமிர்தம். ஓஹோ, நீராகாரம் வேணுமா? அது வெறும் அமிர்தம். நான் சொல்றது தேவாமிர்தம், ஜீவாமிர்தம். போங்கத்தா, இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. இப்படிதான் விளையாடுறதா? ஐயே, என்ன ஐயே? மனைவி தன் கணவனை தேவனுக்கு சமமா மதிக்கிறது இல்லையா? அதுக்காக நான் தேவனா விளையாடுறேன். இதுல என்ன குறும்பு, இதுல என்ன ஐயா வேண்டி கிடக்கு? இன்னைக்கு என்ன, கண்ணை முழிச்சதுமே கவிதை எழுதுற முள்ள இருக்கீங்களே. அந்த மூட நீதானே உண்டாக்குற? நானா? பின்ன பொழுது ஒரு பக்கம் வெளியேறதுக்குள்ள குளிச்சு முழுகி பூஜை முடிச்சிட்டு நல்லா மழை பெய்து ஒஞ்ச உடனே அந்த ஈர மேகத்தை அப்படியே எடுத்து சுருட்டின மாதிரி அள்ளி முடிச்ச கூந்தலோடு அழகான பட்டு புடவை கட்டி நெற்றியில திருநீரும் குங்குமமும் கணக்கா வச்சு செடியிலிருந்து இப்பத்தான் பறிச்ச பனிமலர் மாதிரி பளிச்சின கண் முன்னால வந்து நின்னா எந்த முட்டாளுக்கு தான் மூடு வராதான். சரி சரி, நீங்க ஒரு நல்ல கவிஞர்னு எனக்கு தெரியும். ஆமா, இன்னைக்கு கோர்ட் இல்லையா? ஏன் இல்ல, நான் தான் போகல, இன்னைக்கு மட்டும் நினைச்சேன்.
கோர்ட்டுக்கு போகாம இந்த கோயிலிய உட்கார்ந்து என் அம்பால வர்ணிச்சு ஒரு அழகான அந்தாதி பாட போறேன். அம்பா மனம் காலந்து அத்தை பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டி புருஷனை தம் புடியில வச்சிருக்கா, இவனை அடக்கறதுக்கு இப்படி ஒருத்தி தேவதான்னு நினைச்சு உனக்கு மெடல் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அதனாலதான் அத்தை அந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லிருக்காங்களா? எந்த விஷயம்? நான் உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போகணுமா? எதுக்காக? கடவுள் எதுக்காக வேண்டுவாங்க? எல்லாம் வரத்துக்காக தான். என்ன வரம்? புரிஞ்சுக்கிட்ட. அம்மா இந்த விஷயத்த என்கிட்ட பல தடவை சொன்னாங்க, நடக்கல. கடைசியில ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க. என் கமல, கோயிலுக்கு போய் வரம் கேட்டா குழந்தை பறக்கும்னு நீ கூட நம்புற? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா நீங்க வரத்தான் வேணும். எனக்கு என்னவோ இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனாலும் உனக்காக வர. தேங்க்யூ சார், நீங்க ரொம்ப நல்லவர். இது கூட அத்தை சொன்னாங்களா? போங்க இப்ப கூட அந்த காப்பிய. அடட, ஆறி போயிடுச்சு. இருங்க, நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நான் ஒரு ஆவர்த்தனம் தூங்கிக்கிறேன். பாஸ்கர், பாஸ்கர் எழுந்திருப்ப, பொழுது விடிஞ்சு போச்சு. அம்மா, நீங்களா? கமலா எங்க? காஃபி ஆறி போயிடுச்சு, வேற எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் உங்ககிட்ட கொடுத்தனுப்பிட்டா? எல்லாம் உங்களாலதான். நீங்க அவளுக்கு செல்லம் கொடுக்குறீங்க, அவன் உங்களுக்கு செமம் கொடுக்குறான். என்ன பாரு, எப்ப பார்த்தாலும் கமலாவை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருக்கேன். தம்பி சீக்கிரம் சாப்பிடு, ஊர்ல இருந்து உங்க மாமாவும் அவர் பொண்ணு கீதாவும் வந்திருக்காங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. எழுதிக்கல போட்டிருக்கு. ஓ, குட் மார்னிங் மாப்பிளே. குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. எப்ப வந்தீங்க? இப்பதான் வர்றேன். அத்தா மாமா உட்காருங்க. மாமா உட்கார். உட்காரு உட்காரு. என்னமா ஒரேடி அழைச்சு போயிட்டீங்க? நானா? எல்லாம் ஒன்றே பத்தின கவரை தான். அது நோயா மாறி உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. தலையெழுத்து நீ லண்டனுக்கு போன போதே வரலாம்னு நினைச்சேன், முடியல. ஆனா அதுதான் போகட்டும். கமலா செத்தாலே அதுக்காவது வந்திருக்கலாம்ல. நடந்ததா? நடக்கல. சகதியில் அகப்பட்ட கார் டயர் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன, தவிர நகல முடியல. உள்ளங்கால் அரிச்சா ஊர் பிரயாணம் சொல்லுவாங்க, அப்படியாவது அரிக்கட்டுமே நினைச்சு பூனைக்காஞ்சா இலை எடுத்து உள்ளங்கால் வச்சு தேயோ தேயு தேட்டேன். அரிச்சலியே அப்பது பூனைக்காஞ்சி இலையா இருக்காதப்பா? ஆமாமா. அப்பா கீதா, எத்தனையோ நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நீதாமா உங்க அத்தா முகத்துல சிரிப்பு வர வழிச்சிருக்கேன். அப்போ உன் மருமக முகத்தில் மட்டுமல்ல, வார்த்தையிலும் ஏதோ கவர்ச்சி இருக்குன்னு சொல்லு. இல்ல பாப்பள, 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 வாழ்க்கை என்பது ஒரு கார், அது செட்டுக்குள்ள இருக்கப்படாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். இரும்பும் உடம்பும் இருக்கப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வாலிபம் இருக்கு, வயசு இருக்கு, கட்டுமஸ்தான உடல் இருக்கு. பாப்பள, நான் சொல்றத கேளுங்க. அதாவது நம்ம கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் சுவிட்சர்லாந்து கோடி போயிருங்களே. நீங்க நடக்கிற கேஸ் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன பொல்லாத கேஸ். ஆமா, தயவு செய்து கல்யாண பேச்ச மட்டும் எடுக்காதீங்க. மாப்பிள, 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 போக வேண்டியவங்க போயாச்சு, வர வேண்டியவங்க வந்தாச்சு. ஒட்டி இருக்கிற கவலை உதவி சொல்லுங்க. முடியலையா? நான் போகடிக்கிறேன். முதல்ல உங்க பிரயாண கலப்பை போக்குங்க. சரி மாப்பிள, 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 நீ ஒரு கல்லு, நான் ஒரு எறும்பு. எறும்பு ஊற ஊற கல்லும் தெய்யும். அந்த லூசு பழ போல் இருக்க, இவ எங்க வந்தா? யாரது? அட, நீயா? நான் தான், நான் தான். ஒரு தடவை சொன்னா போதும், காது கேக்குது, கண்ணு பாக்குது. பெரியம்மா வணக்கம். பெரியம்மா வா பாபு, நல்லா இருக்கியா? ஃபைன், வெரி ஃபைன். ஹலோ ஹலோ. ஆமா, நீ இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்க? இரு இரு, நான் சொல்லிடுறேன். இவரு தகப்பனார் இருந்தாரு, திரைகடல் ஓடி திரவியம் தேடி வச்சிட்டு கண்ணே மூடிட்டாரு. இப்ப ஐயா இருக்காரு, ஐயா. அவர் அதை நிம்மதியா செலவு பண்ணிட்டு காத்த அடிக்கிட்டு இருக்கார். பாபு நீ உட்காருப்ப, நான் காஃபி கொள்றேன்.
நல்ல ஒரு கூஜா ஒன்று கட்டி தொங்க போட்டுக்கவே, அது ஒன்றும் குறவா கதை எடுத்து. ஏப்பா ஏதாவது மிச்சம் கிச்சம் வச்சிருக்கியா? ஓ என்ன அறிவு! ஓஹோ இருக்கா? எங்க? மண்டையில. அதாவதுமா மணிப்பரிசுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கலாம். நீங்க எப்பவும் அதிலே இருங்க. மணிப்பரிசு என்னைக்கா ஒரு நாள் காலி ஆகும், ஆனா மண்டைக்குள்ள இருக்குது எப்பவும் அப்படியே இருக்கும். அதுதான் இல்ல, மண்டையும் ஒரு நாளைக்கு காலியாகும். கலையெழுத்து அங்க காலியாச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்றது மாமா? ஐயா நிறுத்து, நல்லா இல்லையே. உங்களுக்கு விஷயம் புரியாது, ஐயா உத்தியோகத்தில் இருக்காரு. உத்தியோகம்? என்ன உத்தியோகம்? பத்திரிகை ரிப்போர்ட்டர். எந்த பத்திரிகை? அருளோடைய. ஓ அங்கே காலம் வச்சிருக்கியா? ஐயோ நல்ல விதமா நடந்த பத்திரிகையாச்சு. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் விறுவிறுன்னு இஷு குறைஞ்சிருக்குமே. டிங்கி ஜர மாதிரி கிருன்னு ஏறி இருக்கு. அப்ப கட்டாயம் படுத்த விட்டோம். சும்மா இருக்கு மாமா, உங்களுக்கு இல்லைனாலும் அந்த ஆசிரியருக்கு என் பேர ரொம்ப பிரியும். பாவம் அவன் சுத்த பைத்தியக்காரன் போல் இருக்கு. அப்புறம் கதை இங்கு நடக்குது இல்ல நாடோடி வழக்கு, அதை மேரல் அட்டன் பண்ணி உடனுக்குடனே நீர் கொடுக்க சொல்லி என்ன அனுப்பியிருக்காங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு இல்ல போன இங்கேயே வரணும். அப்படி பொடி அப்படி பொடி. முதல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. ஆமா என்ன போச்சு? சொல்றதுக்கு நீங்க யாரு? அத சொல்ல வேண்டியது பாஸ்கர் இல்ல? நான் ஏன்பா சொல்றேன் பாஸ்கர். ஹலோ பாத்தியப்பா, மாமா என்ன சொல்றாரு? அவரு வேடிக்கையா சொல்றாரு மாமா, இவன் எப்ப வந்தாலும் இங்கதான் தங்கறது வழக்கம். பாபு ஒரு ரூம் காலியா இருக்கு, போப்பா. கீதா என்ன பாக்குற? இதெல்லாம் எடுத்துட்டு வா. நான் என்ன போட்டுறா? ஆமா நீ போட்ட ரிப்போர்ட்டர் போச்சுக்காதீங்க. கீதா நம்ம பாபு தானே, ஹெல்ப் பண்ணு. மாப்பிள்ளை சொல்லும் போது தூக்க மாட்டேன். தலையெழுத்து தலையெழுத்து. என்ன எப்படி இருக்கிற? எப்படி தெரியுது? நல்லாதான் இருக்க. நீ உங்க அப்பாவும் எதுக்காக வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கும் தெரியும். இப்படி ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறத தவிர உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த தேவியோட கடைக்கன் பார்வை தந்தா உன்னை சுத்திக்கிட்டு இருக்கிறதுலயே எனக்கு திருப்தி கிடைக்கும். அது ஒண்ணுதான் நீ கண்ட பலன், அதை தவிர உன்னால வேற என்ன செய்ய முடியும்? பாத்தியா பாத்தியா, அதெல்லாம் வேண்டாங்கிறேன். இதா கீதா போச்சு, தலையெழுத்து ரெடியா டயத்தை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கப்பா. நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருடங்கள் ஆக போகிறது. உன்னோட எனக்கு கல்யாணம் ஆகுது. நம் கல்யாணம் சாஸ்திர சம்பிரதாயப்படி நடந்தது. பெரும்பாலும் கல்யாணங்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் நடக்கின்றது. அதே போலத்தான் என் கல்யாணமும் நடந்தது. இது என்ன புதுமை இருக்கிறது? பலே மாப்பிள்ளை பலே. என்ன சொன்னீங்க? என்ன இருந்தாலும் அவரும் ஒரு வக்கீல் தானே. ஆமா ஆமா, நான் கூட டிவன கையில கொண்டாந்து விட்டேன். ஏ சசி, நம் கல்யாணம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நடந்தது. என் கல்யாணம் தானே? இருக்கலாம் இருக்கலாம். அல்ல அந்த தேதி சரிதானா? எஸ் சார். ஆனா அப்புறம் கல்யாணம் முடிந்த அன்று இரவு நாம் ஒரு திறந்த காரில் உட்கார்ந்து ஊர்வலம் போனோம். ஆமா, நானும் என் மனைவியும் காரில் ஊர்வலம் தான் போனோம். அந்த கார் மல்லிகை மலரான் ஒரு அன்னப்பறையை போல் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உண்மை. அப்போது வளர்ப்புறை வானம் நிர்மலமாக இருந்ததால் நிலா வெளிச்சம் பளிச்சென்று வீசியது. நீங்கள் நிலாவையும் என் முகத்தையும் மாறி மாறி பார்த்தீர்கள். பிறகு சுற்றும் முற்றும் பார்த்து யாரும் நம்மை கவனிக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டு மெதுவாக என் காதலியில் பாலுக்கும் நிலவுக்கும் பனித்துளிக்கும் களங்கம் உண்டு. என் இதய கமலத்திற்கு எள்ளளவும் களங்கமில்லை. என்னையா பெரிசாலி மாதிரி சுரிஞ்சிட்டது? என்னவோ பாட்டு சத்தம் கேட்குது. நீ போய் சுதிய போடு. ஆஹா இப்ப சாப்பிட மாட்டான். சரியா 1 மணிக்கு தான். ஆர்டர் ஆர்டர். மிஸ்டர் பாஸ்கர், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? யுவர் ஆனர், அந்த வரிகள் நான் எழுதிய இதய கமலம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அது புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது. ஆமாம், அதன் முதல் பக்கத்தில் என் காதல் தலைவி கமலாவுக்கு காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு ஆட்டு காகிதத்தில்
அழகான லைன் டிராயிங் என் உருவப்படமும் வரையப்பட்டிருக்கிறது. அது உன் உருவம் அல்ல, என் இதய கமலத்தின் எழில் உருவம். நான் இல்லை என்றா சொல்கிறேன்? நீங்கள் தானே நான் கமலா இல்லை என்று மறுக்கிறீர்கள். உங்களுக்கு நினைவில்லையா, உங்கள் ஓவிய நண்பர் ஒருவர் என்னை ஸ்கெட்ச் எடுப்பதற்காக வந்திருந்த போது தான் எவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார்ந்திருந்தேன். அந்த ஓவியர் கூட நேருவை போல நீண்ட கோட்டணிந்து அதில் ரோஜா மலரை சொருகியிருப்பார். அவர் பேர் கூட அவர் பேர் என்ன? ஏதோ ஒரு பேர், அதெல்லாம் எனக்கு சரியாக நினைவில்லை. மிஸ்டர் பாக்கர், நீங்கள் சுலபமாக நழுவு பார்க்கிறீர்கள். இந்த வழக்கில் அந்த ஓவியரின் பெயர் என்ன என்ற கேட்கப்பட்ட கேள்வி மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்? முக்கியமாகவும் இருக்கலாம், அல்லாமலும் இருக்கலாம் இவரான. அதெப்படி? நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த பெண் கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவள் என்று. ஆனால் இந்த பெண் விசாரணை செய்யும் முறை, வாதத்துக்கு பயன்படுத்தும் அழகான வார்த்தைகள், அருமையான கருத்துக்கள், இவற்றை எல்லாம் பார்க்கும் போது நீங்கள் சுமத்திய குற்றங்கள் இந்த பெண்ணோடு ஒட்டாமல் தனியாக நிற்கின்றதே, இல்லையா மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்? வார்த்தைகளுக்கு தகுந்தபடி இவளுடைய முகத்தில் அடிக்கடி பாவங்கள் மாறுகின்ற விதத்தை பார்க்கும் போது இவள் ஒரு நல்ல நடிகை என்பது புலனாகிறது. இவள் மிக கெட்டிக்காரி. அது மட்டுமல்ல, இவரான இந்த காலத்தில் இவளை போன்ற படித்த பெண்கள் தான். தவறு, படித்த பெண்கள் தான் என்று சொல்லாதீர்கள். படித்த பெண்கள் கூட எஜுகேட்டட் கேர்ள்ஸ் ஆல்சோ. அப்படி சொல்லுங்கள் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். ஐ அம் சாரி யுவரான, இவளை போன்ற படித்த பெண்கள் கூட கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்து குற்றம் புரிகிறார்கள். எஸ் எஸ் ஐ அக்ரி வித் யூ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். தேங்க்யூ யுவரான. பெண்ணே, மிஸ்டர் பாஸ்கரிடம் நீ இன்னும் ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறதா? கணம் நீதிபதி அவர்களே, நான் அவருடைய மனைவி என்பதை மறுக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு அதன் பிறகல்லவா சாட்சி கொண்டில் இருக்கிறார் என் கணம். அந்த அருமை கணவரிடம் இனி நான் என்ன கேட்பது? கேட்கிறேன், இதை கேட்டு விடுகிறேன். உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டா? மிஸ்டர் பாஸ்கர், உங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டா? உண்டு. ஆனால் கடவுளின் பெயரை சொல்லி நடத்தப்படுகின்ற காரியங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால்தான் என்னோடு கோவிலுக்கு வர அப்போது மறுத்தீர்கள். நான் வற்புறுத்திய பிறகு கமலா உனக்காக வருகிறேன் என்று சொல்லி என்னுடன் வந்தீர்கள். உன்னுடன் எந்த கோயில்? பழனி முருகன் கோவிலுக்கு நாம் இருவரும் சென்று வரம் கேட்கவில்லையா? என்ன ஏன் விழிக்கிறாய்? கேட்டதற்கு பதில் என்ன? குழந்தை வரம். என்ன உழுகிறாய்? இல்லை, நாம் பழனியிலிருந்து வீடு திரும்பியதும் என் வைர மூக்குத்தியை காணவில்லை. அது அத்தையின் மூக்குத்தி. காணாமல் போறதை அவர்கள் அபசகுனமாக கருதுவார்கள் என்று நான் பயந்தேன். சௌனத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மனிதனை கோழையாக்கி விடுகிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். இது நம் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆமாங்க சுமா, அந்த நாடோடி பொண்ணு நம்ம குடும்பத்தை பத்தி எப்படி அவளை விவரமா சொல்றா? நீ ஒண்ணு அவ பொண்ணாவ? பிசாசப்பா, பிசாசு. ஆமா, பிசாசுன்னா சாதாரணமான பிசாசா? இல்ல, மோகினி பிசாசு. அப்படின்னா? அப்படின்னாலா, நல்ல வயசு பசங்களா பார்த்து கூட்டிட்டு போற பிசாசு பேர் தான் மோகினி பிசாசு. அது நல்லா இருக்கு மாமா. நீங்க பிசாச நேர்ல பாத்துருக்கீங்களா? நான் ஏன் பாக்க நினைக்கிற தடவை எடுத்தா? நான் பார்த்திருக்கேன். ஆமா, பிசாசுக்கு கண்ணு ரெண்டும் நீளமா படிங்கு மாறி சும்மா பளிச்சு பளிச்சுட்டு இருக்கும். உடம்பு பூரா கரடி மாறி ஒரே ரோமமா இருக்கும். ஒரே ரோமா? ரோமங்களா இருக்கும். அதுக்கு கால் கிடையாது, தரையில் நடக்கிறதாவே தெரியாது. இவனை பார்த்தா பிசாசு மாறல? அப்படியே மிதந்து வரும். ராத்திரில சுடுகாட்டுல எலும்ப கடிச்சு தின்னுட்டு ஜெய்சக்தி, பராசக்தி, கண்ணத்தம், மரியாதம், சக்தி, ஜெய்சக்தி, பராசக்தி, மரியாதம், கண்ணத்தம்.
என்ன மாமா? மண்ணாங்கட்டி மாமா. அடே பாப்பா, ராத்திரி நேரத்தில் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு பிராணனை வாழ்றேன். நீங்க தானே மாமா பிசாச பத்தி பேச்செடுத்தீங்க? சொன்னா சும்மா வர்ணிச்சதுக்கு உங்க உடம்பு அருந்து விழுந்திருக்கிறீங்க மாதிரி இப்படி உதறத. உண்மையிலே அது பிசாசா இருந்தா போட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோடு இருப்பீங்களா? சரி, பிசாசாவே இருக்கட்டும். அது ஏன் கோச்சுக்கணும் ஏன் பெரியம்மா? அதாவது அது சாதாரணமான பிசாசு இல்லப்பா, சட்டத்தை கடிச்சு தின்ன பிசாசு. அம்மா, இந்த வீட்டுக்குள்ள விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஒரு லட்சுமி இல்லைன்னு தெரிஞ்சு கோர்ட்டில் தன்னை கமலாவது ருஜிப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிறத சுத்திட்டு போறதுக்காகத்தான் திட்டம். இப்ப உங்க திட்டம் அப்படி கேளு பாபு. பாபு, நம்ம கீதாவே நம்ம பாஸ்கருக்கு பிடிச்சு கட்டி வச்சாச்சுன்னா இந்த வீட்டுக்குள்ள அந்த பிசாசி எப்படி போறோம்? எப்படிலாம் வாயிலையே? நீ ஏப்பா கண்ண தொங்க போடுற? ஓஹோ, இத சொல்லி இந்த வீட்டுக்கு சம்பந்தியா நுழைஞ்சிக்கலாம்னு உங்க திட்டம்? சும்மா இருப்ப அண்ணா, இது நல்ல யோசனை தான். ஆனா பாஸ்கர் இதுக்கு சம்மதிக்கணுமே. நீ மட்டும் சரின்னு சொல்லம்மா, மாப்பிளைக்கு புள்ள போட்டு நான் சரி பண்ணிடுறேன். தங்கச்சி, மாத்த மாபெரும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கல்யாணத்தை பத்தி சொல்லி குழப்பத்துக்கு மேல குழப்பம் உண்டாக்க வேண்டாம். அதுக்கு என்னென்ன செய்யலாம்? முதல்ல குழப்பத்தில் நிறுத்துக்குவோம். கீதா, என்னப்பா இது? அத்தான் கவலையா இருக்காரு. அந்த கவலையை போக்கடிக்கத்தானே உன்ன நான் பாட சொல்றேன். நீ பாடித்தம்மா தீரணும். ஆமா, கொஞ்சம் கொடுங்களேன். என்னதான் ரகசியமோ இதயத்திலே, இனித்தான் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்ன ரகசியம் இது? அப்பா இதனை பாட்டா பாரு. அப்படியா? அப்ப இதுவே பாடு. மா, நம்ம அங்க போயிருவோம், என்ன நடக்கிறது பாப்போம். என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தான் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, பெண் படும் பாடு நினைத்தால் எனக்கே திருப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே. பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது, அது பள்ளி கொண்டாலும் துயில் கொள்ள விடாது. மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது, அது பள்ளி கொண்டாலும் துயில் கொள்ள விடாது. ஒரு நேரம் கூட ஆசை நெஞ்சும் அமைதி கொள்ளாது, ஒரு நேரம் கூட அமைதி கொள்ளாது. நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியம்?
எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே. இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும் முதல் இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும் என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும் என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும் துடிக்க வைத்ததும் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே. நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே. கஷ்டப்பட்டு யாவத்திற்கு கொண்டு வரும் ஒவ்வொரு உண்மை சம்பவத்தையும் பொய் என்று சொல்ல உங்களுக்கு எப்படித்தான் மனம் வருகிறதோ? பானமுள்ள ஒரு மங்கை தன் கணவரை கணவர் தான் என்று நிரூபிக்க இன்னும் எப்படித்தான் விளக்கி சொல்ல முடியும்? ஒரு பெண் ஒருவரை மணந்து கொண்ட பிறகு அவருடைய உயிருக்கும் வாழ்க்கைக்கும் அவள் உற்ற துணையாகி விடுகிறாள். என் கணவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இவர் அது உள்ளம் அதன் தன்மை அத்தனையும் எனக்கு அனுபவமாக தெரியும். ஏன் இவருடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு அடையாள சின்னமும் எனக்கு நன்றாக தெரியும். என் அன்பு கணவரை நான் அடைவதற்காக வெட்கத்தை விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். மதிப்பிற்குரிய கன கோட்டார் அவர்களை என்னை மன்னித்து விடுங்க. மாண்புமிக்க பெண்கள் சமுதாயமே என்னை மன்னித்து விடு. இவருடைய இடுப்புக்கு மேலே இடது பக்கத்தில் பின்புறம் மிளகளவில் ஒரு மச்சம் இருக்கிறது, மச்சம் இருக்கிறது. இது என்ன விவாதமா அல்லது நாடக வச்சனமா? மிஸ்டர் பிராசிக்யூட்டர், ஒரு குற்றவாளி தான் செய்த குற்றத்திலும் தப்பித்துக் கொள்வதற்கும் ஒரு நிரபராதி தன்மேல் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றம் உண்மையானது அல்ல என்று நிரூபிப்பதற்கு முயற்சி செய்யும் போதும் உணர்ச்சி வசப்பட்டு சம்பந்தமில்லாத பல விஷயங்களை கொட்டுவது இயற்கை. அதில் உண்மை அறிந்து கொள்ள தேவையான விஷயங்களை மட்டும் கோட்டார் எடுத்துக் கொள்வார்கள் என்பதை நீங்கள் நம்பலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் பாஸ்கர், இந்த பெண் சொன்னது போல உங்கள் இடுப்புக்கு மேலே பின்புறம் மிளகளவிலே ஒரு மச்சம் இருக்கிறதா? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், என்னால் அதை பார்க்க முடியாது. ஆகவே அதை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், நிச்சயமாக சொல்கிறேன், அந்த இடத்தில் மச்சம் இருக்கிறது. வேண்டுமென்றால் நீங்களே உங்கள் கண்களால் அதை பார்க்கலாம். வேடிக்கையாக இருக்கிறது யுவர் ஆனர், மச்சம் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கோர்ட்டில் எல்லோருக்கும் முன்னால் பாஸ்கர் தன் உடைய கழற்ற வேண்டியதாக இருக்கும். இதில் என்ன தவறு இருக்கிறது யுவர் ஆனர்? இதுவரையில் இந்தியன் கோர்ட்டில் இது மாதிரி சம்பவம் நடந்ததா எனக்கு தெரியவில்லை. இந்தியன் கோர்ட்டில் ஏற்கனவே நடந்த பழைய சம்பவங்களைப் போலத்தான் இப்போதும் நடக்க வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா? இல்லை யுவர் ஆனர், சாட்சியாக நிற்பவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், இவரும் ஒரு வழக்கறிஞர். ஆகியார் நீதிமன்றத்தில் நிறுத்தி இவர் உடையை கயற்றிச் சொல்வது நாகரிகமாகாது, அது கோட்டாருக்கு முறையும் அல்ல என்று நான் கருதுகிறேன். மிஸ்டர் பிராசிக்யூட்டர், சாட்சி உடையை கழற்றி தன் உடம்பை கோட்டாருக்கு காட்ட வேண்டும் என்று நான் உத்தரவு பிறப்பிக்க மாட்டேன். உடம்பை காட்டுவதில் சாட்சிக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அதை மட்டும் கோட்டார் குறித்துக் கொள்வார்கள், வழக்கு மேற்கொண்டு தொடரும். மச்ச பிரச்சனை வந்தால் உடைய கழற்ற மறுத்த விஷயம் பரிசீலிக்கப்படும், அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா? இல்லை. மிஸ்டர் பாஸ்கர், இந்த பெண் ஏற்கனவே உங்களை நன்றாக அறிந்தவள் போல உங்களை பற்றி அணு அணுவாக சொல்லுகிறாளே, அது எப்படி? அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? என்னை பற்றிய விவரங்கள் இவள் எப்படி சொல்கிறாள் என்பது எனக்கு விந்தையாக மட்டுமல்ல விளங்காமல் இருக்கிறது. இன்னுமா இன்னுமா உங்களுக்கு விளங்கவில்லை? இனிமேல் வேற வழியில் கணம் நீதிபதி அவர்களை ஒரு சிறு வேண்டுகோ. என்ன வேண்டும்? எதையும் நீ தாராளமாக கேட்கலாம். கோட்டாரின் பாதுகாப்போடு நான் இவரை தனிமையில் சந்திக்க விரும்புகிறேன். அந்த இடத்தில்
என்னையும் இவரையும் தவிர வேறு யாருமே இருக்கக்கூடாது. மிஸ்டர் பாஸ்கருக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உன் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதில் கோர்ட்டாருக்கும் ஆட்சேபனை இல்லை. யோரான், இதை நாம் ஏற்க மறுத்தால்? இந்த சந்திப்புக்கு நீங்கள் மறுத்ததாக கோர்ட்டார் குறித்துக் கொள்வார்கள். அதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? எஸ் யோரான, நான் அவளை தனிமையில் சந்திக்க தயாராக இருக்கிறேன். தம்பி வேண்டாப்பா. எனக்கு என்னமோ நீ அந்த நாடோடைய சந்திக்கத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பாப்ள, பெரியவங்க வார்த்தை கொஞ்சம் கேட்டுக்குங்க. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் பெரியவர் ஜட்ஜி, அவரே சந்திக்க சொல்லிட்டாரு. நீங்க என்ன வேண்டாம் சொல்றது? ரேடியோ வாய கொஞ்சம் மூடிக்கப்பா. மாப்பிள்ள, நீ அந்த பிசாசை நேரில் சந்திச்சுக்கிட்ட உங்கூட தொத்தி இங்கே வந்துடும். கவலைப்படாதீங்க, இந்த வீட்டுல இனிமே எந்த பிசாசும் வரா. நீங்க ஒருத்தர் வந்ததே போதும் சொல்றீங்களா? தம்பி, எந்த பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரே ஒரு சாம்பிள், ஒரு ஜமீன்தார் வீட்டுல அஞ்சு பிசாசுகள் சேர்ந்து ஆட்டம் போட்டுச்சு. அஞ்சு பிசாசா? ஆமாப்பா, பஞ்சபூதம்னு நீ கேள்விப்பட்டதில்ல? பஞ்சபூதம்னா அஞ்சு பிசாசுல்லவோய்? நீர், நெருப்பு, காத்து, பூமி, வானம். வானம் போதும். மம்மு, நீர் என்னையா? நமஸ்காரம். பையனோட ஜாதகத்தை அலைச்சு பார்த்ததுல? அதே அலசுறது. கல்லா இருக்கு, கண்டம் இருக்குன்னு. என்ன கண்டம்? ஆப்பிரிக்கா கண்டமா? நோ 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 நோ, தேர் வில் பி அவைலபிள் ஒன் திங் இன் அமெரிக்கா இன் சுக்ரா, ஆயுள் கண்டம் இருக்குன்னு. தம்பி, ஐ வில் பி டெல் அபவுட் ஒன் திங். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, உங்க பிள்ளை அந்த மோகினி பிசாசிய சந்திக்கவே கூடாதுன்னு. கேட்டியா தம்பி? முடியாதுன்னு சொல்லிடுப்பா. இருக்கே ஆபத்தான கண்டம். அந்த பிசாசனுடைய காத்தே மேல படக்கூடாது. ஆமாமா, பிரேம் தி பெஸ்ட். இந்த சமயத்தில் தான் ஜாகிரதையா இருக்கணும். தம்பி, என்ன கேட்டா வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதே நல்லது. ஆறுலயும் சாவு, நூறுலயும் சாவு. சாகத்துக்கு முந்தி வாழ்க்கையில சாதனை வேணும். தைரியம் பாரு. நீயா சிரிக்கிற? ஆமா, உன் வாழ்க்கைய நீ என்ன சாய்ச்சிருக்க? அத்தாருக்கு தைரியம் சொல்றியே. தைரியம்னா என்னன்னு தெரியுமா? அடி அப்படி புடி, எனக்காக வந்த யமன். அப்படி இல்ல, கிஃப்ட் லைஃப். உங்களுக்கு ஆயுள் கெட்டின்னு சொன்னதை செய்யாம இப்ப காக்காவை குடிக்கிறீங்க. தெரிஞ்சு போனப்பா. தலையெழுத்து அவங்களை ஏமாமா கோச்சுக்கிறீங்க? உங்க செட்டப் சரியில்லை. என்ன செட்டப்? திட்டத்தை நிறைவேற்றி விட்டோம்னு கொட்டமா? பாக்குறேன் பாரு பாரு பாரு. சீதா, மாப்பிள்ள மனசு இருக்கே அவியல் மாதிரி குழப்பி வச்சிருக்கிறேன். நீ கவலைப்படாதே, உன்னோட கல்யாணம் சந்தோஷமா நடக்கும். ஹாப்பியா இரு, ஹாப்பி. நாளைக்கு அப்புறம் என் தெய்வத்தை நான் தேடி. இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்பரிசம் உங்க கமலாவோட ஸ்பரிசம் இல்லையா? நிறுத்து உன் நாடகத்தை. எதுக்காக என்ன தனிமையில சந்திக்கணும்னு கோர்ட்ல சொன்ன சொல்லு. அது நமக்குள்ள நடந்த ஒரு இனிமையான தாம்பத்திய நிகழ்ச்சி. அதை நீங்க மறந்தே இருக்க முடியாது. நான் எப்படி வாய்விட்டு சொல்றது? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அத்தா. அடி பாவி, இதோட எப்படி தெரியும்? எப்படி தெரியும்?
நீ பெண் இல்ல, மாமா சொன்னது மாதிரி நீ ஒரு பிசாசா. இன்னொரு விஷயம் இருக்கு, அதுலதான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. முக்கியமா அதை சொல்றதுக்காகத்தான் உங்களை தனியா சந்திக்க விரும்புனேன். இப்ப சார் விடுங்கக்கா, அத்தா விடு, அத்தா விடுங்கக்கா, விடு அத்தா. எத்தனையோ சிக்கல் அழிச்சிருக்கேன், ஆனாலும் இப்படி ஒரு சிக்கல் இது வரைக்கும் விழுந்ததே இல்ல. அதான் வாழ்க்கையா போயிடுச்சே. ஓய், அப்புறம் ஏன் சிக்கல் விழுது? நீர் வழக்கை பத்தி சொல்றீரு, அவர் இந்த வழக்கை பத்தி சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் எ கேஸ் ஆஃப் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி. உருவத்தில் இருக்கிற ஒத்துமையை வச்சு அந்த பொண்ணு வாதாடுறாங்க. ஆனாலும் பாக்கரோட மனைவி இறந்ததை நாமே நேர்ல பார்த்திருக்கோம். நானும் எப்படி எல்லாமோ யோசனை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு வர முடியல. ஏன்? எல்லாமே தெளிவா இருக்கு, புரியல? அதாவது அந்த நாடோடிக்கு பாஸ்கர தன்னுடைய புருஷன்னு நிரூபிக்கிறது முக்கியம் இல்லை, தாம் பாஸ்கரோட மனைவின்னு எப்படியாவது நிரூபிச்சிடணும். மனைவின்னு நிரூபிச்சுட்டா சாவி கொத்து தன் கைக்கு வந்துடும். சாவி வந்துட்டா? ஆக சாவி கொத்து கேசு. அந்த லூசு பையன் இருக்கிறானே பாபு, அவன் முதல்ல இந்த வீட்டை விட்டு போட்டான். அப்படி இல்ல, அந்த கொள்ள கூட்டத்துக்காரங்களை அவன் கூட்டிட்டு இங்க வந்துடும். பாபு தம்பி கொள்ள கூட்டத்தை இங்க கூட்டிட்டு வந்துருக்கலாம். எப்படிங்க? இவன் யாரா சுத்த குறுமுட்ட பயலா இருக்கான்? அந்த பாபு பைய சாமான்யமான பேர்வடியா? அவனும் அந்த கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவன் தான். அதனாலதான் அந்த கொள்ள கூட்டத்து பொண்ணு பின்னாலே சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க நடக்கிறது நடக்காத எல்லாம் அவகிட்ட போய் ஒப்படைக்கிறா. அவ அதை கேட்டுட்டு கோர்ட்டு ஒண்ணும்னா புட்டு 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 புட்டுன்னு வைக்கிறான். இருக்கும் 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 இருக்கும். அன்னைக்கு கூட கோர்ட் முடிஞ்சு போலீஸ் அந்த நாடோடு இழுத்துட்டு போன போது இந்த பாபு பைய பின்னாடியே போய் குசு 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 குசுன்னு பேசிட்டு இருந்தா. பாத்தியா? அயோக்கிய பையன். பின்ன இல்ல, அந்த பையன் பத்திரிகை ரிப்போர்ட்னு பேரை வச்சுக்கிட்டு ஏன் இங்க சுட்டிக்கிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அங்க போய் பத்த வைக்கிறதுக்காக. அவன் சின்ன வயசுல இருந்து இதே குணம் தான்ப்பா, இப்படித்தான் நடக்கிறான். சுத்த நாமர்தான் பையன். இல்ல போனா அவ்வளவு சொத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்படி ஆடம்பரமா எப்படி செலவு பண்ண முடியும்னு ஒரு கேள்வி ஒண்ண கேட்கறேன். கேட்டேன், இந்த இடத்த கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். அது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, அந்த பயலுக்கு பிசாசு தொடர்பு கூட கொஞ்சம் உண்டு. பிசாசு தொடர்புங்களா? கத்தாதையா, அப்பாவின்னு நினைச்சேன். ரொம்ப ஆபத்தான ஆளா இருக்கும் போல இருக்கிறேன். அவன் சாதாரணமான பயலா, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில நினைதான். அப்படின்னு ஐயா கிட்ட சொல்லி பாபு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவோமா? ஐயோ பொண்ணே பொண்ணே பொண்ணே, ஐயா கிட்ட சொன்னா அவர் துருத்தி அடிப்பாரா? அப்படி ஒருவேளை அவர் துருத்தி அடிச்சாலும் அந்த பயலா போவான், பிசினி மாதிரி ஒட்டிக்குவான். பின்ன வேற என்னதான் வழி? அப்படி கேட்டு இந்த வீட்டு உப்பை நீங்க தானே திங்கிறீங்க, அப்ப நீங்க தான் அவனை துருத்தி அடிக்கணும். நாங்களா? ஐயோ ஐயோன்னு சொல்லாது, அது பயத்தின் அறிகுறி. ஆஹான்னு சொல்லு, அது வீரத்தின் அறிகுறி. வளர்ச்சி அடையாத கிளர்ச்சிக்கு நான் இருக்கிறேன். தடி நீ எடுத்துக்கணும், வரவு கட்ட கோணி நீ எடுத்துக்கணும், ஏ விளக்குமாறு நீ எடுத்துக்கணும். இன்னைக்கு ராத்திரி பய தூங்கும் போது காரியத்தை டிம். காரணம் விட்டியா? விட்டுட்டு. ஆனால் இப்பொழுது நீ ஆபத்தில் இருக்கிறாய் பாபு. ஆபத்தா எனக்கா? நீ ஒரு பைத்தியம். கண்ணை திறந்து வா, உன்னை சுற்றி யமதூதர்கள் இருக்கிறார்கள். நீ ஒரு முட்டாள் பிசாசு, உனக்கு தெரியாதா என்ன? 50 பேரை சாகடிச்சதுக்கு அப்புறம் தானே எனக்கு சாவுன்னு என் ஜாதகத்தில் இருக்கு. இதுவரைக்கும் 46 பேர் தானே ஆயிருக்கு, இன்னும் 4 பேர் பாக்கி.
பாபு, நான் சொல்வதை நம்பு. சண்டாள சதானந்தம் உங்களை துண்டாட வந்திருக்கிறார். யாரு? என் மாமனா. இருக்காது, அவர் தம் பொண்ணு கீதாவை எனக்கு கட்டி கொடுக்க போறாரு. இல்லை, நம்பாது. அவன் உனக்கு உதையை தவிர வேறு எதையும் கொடுக்க மாட்டான். இப்போது உன் கதையை முடிக்க கையில் கம்போடு வந்திருக்கிறார். அதை நீ பார்த்துட்டு சும்மா நிக்க போற? சும்மா நிற்பேனா? சதானந்தத்தை விட்டு விட்டு கூட வந்திருக்கும் சோம்பேறிகளை ஒன்றாக சேர்த்து மிதித்துவிடப் போகிறேன். யார் அது கூட வந்திருக்கிறது? சின்ன புத்தி சிலா. நான் தான். ராகுகால பாவம், கூட்டிட்டு வந்தது மாமா. அவரை விட்டுட்டு அவங்கள மட்டும் ஏன் சித்திரவதை செய்ய போற? வேற என்ன செய்வது? உன் மாமா தான் முண்டாவில் மந்திரித்த தாயத்தை கட்டியிருக்கிறாரே, அவரை நெருங்க முடியுமா? கூட வந்திருப்பவர்களைத்தான் சொல்ல வேண்டும். சரி, அதுக்கு வேற என்னதான் வழி? ஒரே வழிதான் இருக்கு. சதானந்தத்தை நான் அருங்க முடியாது. ஆகவே உதவிக்கு வந்தவர்கள் தான் சதானந்தத்தை உதைக்க வேண்டும். அப்போதுதான் என் தாகம் அடங்கும். இல்லாவிட்டால் அந்த மூவருடைய ரத்தத்தையும் ஒரே மூச்சில் குடிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. தலையெழுத்து நடக்கட்டும். அறிகுறி ஒண்ணுமே தெரியாதுங்களா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தா. திருடன் வந்தானா? திருடன் நீங்க? ரத்த காட்டேரி உத்தரவு ஐயாவை அடிக்க சொல்லுது. ஏமாமா, பிசாசோட பேச்சு நீங்க கேட்டீங்களா? ஆமாப்பா. பாபு பாபு, என்ன காப்பாத்தப்பா, காப்பாத்து. இருங்க மாமா, உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. அது அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இதுக்கு வழிய தேடு. காட்டேரி, காட்டேரி உனக்கு சொந்தமா? இல்ல மாமா, அதை இங்கிருந்து அமிச்சிடுறேன். என்ன நீ கலாட்ட பண்ற? மாமா தான் தன் பொண்ண கொடுக்க போறாரு. பாபு, உன் மாமாவை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் பெரிய இடத்து சம்பந்தத்தில் பித்து கொண்டு விட்டார். ஓகவே கீதாவை உனக்கு கட்டி கொடுக்க அவருக்கு விருப்பமில்லை, விருப்பமில்லை. அவருக்கு இல்லன்னா கீதாவுக்கு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டியாகணும் சொல்லி தலையில எழுதியிருக்கே. நீ போனியா? மாமா தெரிய வருங்க, காட்டை போயிடுச்சு. போயிடுச்சா? அப்பாடி. இல்லை, நான் போகவில்லை. கீதாவுக்கு விருப்பம் என்று எந்த மடையும் சொன்னான்? இது நம்ம கீதா தொண்டை இல்ல. ஆமா கீதா குரல். ஆமா மாமா. மாமா காட்டேரி பல குரல்ல பேசும். காட்டேரி மாமா விட்டு. ஆமாம், அவரை விட்டு விட்டு உன்னை பிடிக்க போகிறேன். அப்பா கீதாவா? ஆமாப்பா, டேபிள பிசாசு மாதிரி பேசி வச்சுட்டு உங்களை எல்லாம் பயமுறுத்துறாருப்பா. ஏண்டா டேப்பை வச்சுக்கிட்டா பயம் காட்டுறேன்? ஏண்டா அயோக்கிய பயல இருந்தாலும் எலும்பை அடித்து உடைக்க சொல்றேன். அடிக்கிறா. கமலா, கல்யாண பந்தல் உன் கழுத்துல நான் மாலையிடும் போல் அடுத்த மூணாவது வருஷத்தில் உன் உருவப்படத்துக்கு மாலையிடுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இன்னைக்கு மூணாவது திருமண ஆண்டு விழா.
நம் முதல் ஆண்டு விழாவில் நடந்ததெல்லாம் என் நினைவு இன்னும் பசுமையா இருக்கு. கண்ணாமூச்சி விளையாட்டு போதும், கையெடுங்க. நான் யாருன்னு சொல்லு பார்க்கலாம். கையெடுத்தாதான் சொல்லுவேன். உன் கண்ணை தானே மூடி இருக்கேன், வாய மூடலையே சொல்லு. வக்கீல் சார், கையெடுங்க. என்ன பாக்குறீங்க? அப்படி 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 இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியே. காலம் கடந்து வந்ததுனால என்ன நீங்க ரொம்ப புகழ்றீங்க. காலம் கடந்து வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதான் உங்களுக்குன்னு ஒரு சாக்கு எப்போ ரெடியா இருக்க. கோர்ட்டு வேலை. கோர்ட்டு வேலை இல்ல, இந்த ஹைகோர்ட் வேலை. கமலா, இன்னைக்கு நம்ம முதல் திருமண ஆண்டு விழா இல்லையா? அதுக்காக உனக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கலாமேனு டவுனுக்கு போனேன். அடே மோதிரமா, எங்க? இரு இரு, அவசரப்படாத. எப்படி? ரொம்ப அழகா இருக்கு உங்க மாதிரி. கமலா, நம்ம திருமண ஆண்டு விழாவின் ஞாபகார்த்தமா எனக்கு நீங்க பரிசளிச்ச இந்த மோதிரத்தை நான் பத்திரமா பாதுகாப்பேன். இது என் விரலை விட்டு என்னைக்குமே விலகாது. அப்படின்னா நானும் ஒரு மோதிரமா மாறி இந்த பிஞ்சு வரல தஞ்சம் அடையட்டமா? என்ன இருந்தாலும் ஒரு கணவர் தன் மனைவியை இப்படி வர்ணிக்க கூடாது. கூடாதுன்னா ஒண்ணு மனைவி அழகில்லாதவளா இருக்கணும், இல்ல கணவனாவது ரசிக்க தெரியாதனா இருக்கணும். இங்கதான் அப்படி இல்லையே, ரெண்டுமே இருக்க. நான் என்ன செய்யறது? என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி உட்கார்ந்து கண்ணை இறுக்கி முடிக்கணும். கண்ணை இறுக்கி முடிக்கிட்டா கூட அதுல இந்த பொய்யா தண்ணி தான் கூட்டாகும். பேசப்பட, கண்ணை முடுங்க. ஆகட்டும். சக்திக்கு முன்னால் அந்த சிவனே சிவனேன்னு உட்கார்ந்துருக்கும் போது அடிய நியமாத்திரம் உத்தரவு. காதலர்களின் கனவு மாளிகை, உலக சரித்திரத்தின் அதிசய ஏடுகளை அலங்கரிக்கும் ஒப்பற்ற காதல் சின்னம். கமலா, இந்த நினைவு, இந்த நிலை, இந்த நேரம் அப்படியே நீடிச்சிருக்கணும். என் வாழ்நாள் முழுவதும் உன் தோளிலே துவண்டு கிடக்கணும். என்ன தாயே, என் டைரி நீங்க ஏன் பாக்குறீங்க? மத்தவங்க டைரி பிரிச்சு பாக்குறதும் மத்தவங்க மனைவியை ஒத்து பாக்குறதும் மன்னிக்க முடியாத குற்றம். நான் பாக்குறது என் மனைவியை தானே, அவ எழுதின டைரியை தானே. ஐயோ, அதுல நான் என்னென்னமோ எழுதிருப்பேன். என்னதான் எழுதிருக்கேன்னு பாக்கலாமே. மார்ச் 6, அத்தான் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு வெள்ளத்தில் நான் ஒரு காதல் தெப்பமாக மிதக்கிறேன். சில சமயங்களில் அவர் அழகில் நான் மயங்கி விடுகிறேன். இப்படி ஒரு அறிவுகட்ட கணவனை மணந்து கொண்டதற்காக. என்னது, நான் அப்படி எழுதிருக்கேன்? இல்ல 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 இல்ல, அன்புமிக்க கணவரை அப்படின்னு நீ தப்பா எழுதிருக்கிற, அதை நான் திருத்தி படிக்கிறேன். இப்படிதான் திருத்துறதா? பின்ன இந்த காலத்துல கணவன் தன் மனைவியை காதலிச்சா அவன் அறிவு கட்டவன் தானே சொல்லுவாங்க. நல்ல வேளை, அப்படிப்பட்டவங்க நம்ம குடும்பத்துல யாரும் இல்ல. அது வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலிதான். டிசம்பர் 10, இன்று அத்தான் லண்டன் போவதற்கு பாஸ்போர்ட் கிடைத்து விட்டது. என்னை விட்டு போக அவருக்கு விருப்பம் இல்லை. நான் தான் வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தேன். தேங்க்யூ. அவர் லண்டன் சென்று பெயரும் புகழும் பெற்று திரும்பி வந்தால் அது எனக்குத்தானே பெருமை. ஆனாலும் அவர் பிரிவினால் ஏற்பட போகிற வேதனையை நான் எப்படி பொறுத்து கொள்ளப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. இந்த பிரிவு எனக்கு முதல் அனுபவம். ஏத்தா, லண்டன்ல நீங்க எத்தனை நாள் தங்கியிருக்கணும்? 1 வருஷம். 1 வருஷமா? அப்படின்னா 365 நாள். ஏ, பயமா இருக்கா? அப்ப நான் லண்டன் பிரயாணத்தை. வேண்டாம் வேண்டாம், வாழ்க்கையில இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். என்னால அதை இழக்க வேண்டாம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. அத்தா, லண்டன்ல நீங்க படிக்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல என்னை ஞாபகப்படுத்திக்கிங்க. உங்க வருகைக்காக ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மனைவி தவங்கிடப்பாங்கிறத மறந்துடாதீங்க. கமலா, நான் மறக்க வேண்டியது இந்த உலகத்துல நிறைய இருக்கு, ஆனா அடிக்கடி ஞாபகப்படுத்திக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அதுதான் என் இதய கமலா. அத்தா,
பார்க்கலையே. இந்த கூண்டிலிருந்து எந்த நிமிஷமும் உன்னை மீட்டுக் கொண்டு போக என்னால் முடியும். ஆனாலும் இப்போது நீ நடிக்கும் நாடகம் பொருத்தமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கிறது. நீ நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள இது ஒன்றுதான் சரியான வழி. என் விருந்தே, நீ விடுதலையானதும் ஏற்கனவே நாம் போட்ட திட்டத்தை பூர்த்தி செய்து கொண்டு எங்கேயாவது அக்கறை சீமைக்கு போய் ஆனந்தமாக காலம் கழிக்கலாம். அதுவரை உன் நாடகத்தை அப்படியே நடத்து, உன் நடிப்பை அப்படியே நடி. இப்படிக்கு உன் ஆசி நாயகன் ஆறுமுகம். என்ன முடிஞ்சதா? நீதிபதி அவர்களே, இந்த சந்திப்போடு என் கடைசி நம்பிக்கையும் என்னை விட்டு போய்விட்டது. கற்பித்திருந்த சாவித்திரி தன் கணவனின் உயிருக்காக காலனோடு போராடினான், வெற்றி கண்டான். நான் கணவரை அடைவதற்காக என் கணவரிடமே வாதாடின். பயனில் இனி என் சார்பில் நானே சாட்சி சொல்வதை தவிர வேறு வழியில்லை. என் உள்ளத்தில் உள்ளதை உங்களிடம் வெளியிட எனக்கு அனுமதி கிடைக்குமா? அனுமதி என்னம்மா? உரிமையா இருக்கிறோம். தனக்கு தானே சாட்சி சொல்ல வந்திருக்கும் குற்றவாளியே மிஸ்டர் பாஸ்கரை நீ உன் கணவர் என்று சொல்கிறாய் அல்லவா? ஆமா. அப்படி என்றால் கொள்ளைக்கார ஆறுமுகத்திற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. சரி, உன்னை போலீசார் கைது செய்த போது நீ கொள்ளைக்கார ஆறுமுகத்திடம் இருந்தாயே, அது எப்படி? அவர்கள் என்னை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். ஓஹோ, அவ்வளவு பெரிய வீட்டில் அத்தனை பேருக்கும் தெரியாமல் கொள்ளைக்காரர்கள் உன்னை சுலபமாக கடத்தி கொண்டு போக நீ என்ன குழந்தையா அல்லது பொம்மையா? இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியேறிய போது கடத்தப்பட்டேன். அதாவது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நீ வீட்டை விட்டு வெளியேறுவாய் என்பது ஏற்கனவே கொள்ளைக்காரர்களுக்கு தெரிந்து உனக்காக காத்திருந்தார்கள், அப்படித்தானே? அப்படி இல்லை. வேற எப்படி? என்னால் சொல்ல முடியவில்லை. இவரான குற்றவாளி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மறுப்பதை குறித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியான கேள்வி, சரியான கேள்வி. அவ தாயம் எடுக்குது பாத்தியா? காது கேட்கலன்னா கம்முன்னுறேன். வைத்துக் கொள்வோம், உண்மையிலேயே நீ பாஸ்கரின் மனைவியாக இருந்திருந்தா உன் வீட்டில் உள்ளவர்கள் அதை பற்றி இந்த நிமிஷம் வரையிலும் போலீசில் புகார் செய்யவில்லையே. ஏன்? உன் கணவரே ஒரு வக்கீல், அவர் கூட பேசாமல் இருந்து விட்டாரே, அது எதனால்? அவர் அப்பொழுது லண்டனில் இருந்தார். எத்தனை நாட்கள் அங்கே இருந்தார்? 10 மாதங்கள். ஐசி. அதனால் தான் நடுகிரவில் யாருக்கும் தெரியாமல் நீ வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறாய். நீங்கள் நினைப்பது தவறு. நீ சொல்வதை சரியாகச்சும். கணவர் ஊரில் இல்லாத சமயம் ஒரு குடும்ப பெண் யாருக்கும் தெரியாமல் நடுகிரவில் வீட்டை விட்டு வெளியே செல்வாளா? ஒரு காலம் செல்ல மாட்டா. அப்படி என்றால் நீ ஏன் சென்றாய்? எங்கே சென்றாய்? எதற்காக சென்றாய்? தேவையான அந்த கேள்விக்கு சாட்சி பதில் சொல்ல முடியாமல் திணறுவதை கோட்டார் குறித்துக் கொள்ளும்படி வேண்டுகிறேன். அரசாங்க வக்கீல் அவர்கள் தன் கணவரை பற்றி ரகசியங்களை ஒரு மனைவியை தவிர வேறு யாராலும் இவ்வளவு விவரமாக சொல்ல முடியுமா? இதிலிருந்து நான் அவருடைய மனைவி என்ற உண்மை உங்களுக்கு புலப்படவில்லையா? கணவர் கோட்டார் அவர்களே, இந்த வழக்கில் மட்டுமல்ல என் வாழ்க்கையிலும் நான் வெற்றி பெறத்தான் வேண்டும். நான் தோல்வி அடைந்தால் அது நீதிக்கு நேர்ந்த தோல்வி. மிஸ்டர் பாஸ்கரை இவள் தன் கணவர் என்று சொல்வதா? சில நுட்பமான கேள்விகளை இவரே கேட்டால் கோட்டாருக்கு உண்மை புலனாகும் என்று நான் நம்புகிறேன். மிஸ்டர் பாஸ்கர் ஒரு வழக்கறிஞர் என்பதால் இவரே சாட்சி விசாரணை செய்ய அனுமதிக்கும்படி நான் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் விசாரணை தொடரலாம். நீ என் மனைவி என்று சொல்கிறாய் இல்லையா? ஆமா. அப்படி என்றால் நான் உன் கழுத்தில் கட்டிய அந்த தாலி எங்கே? இதோ. இதுவல்ல, நான் கட்டியது தங்கத்தினால் செய்யப்பட்ட தாலி, அது எங்கே? ஏன் விழிக்கிறாய்? பதில் சொல். அந்த தாலி எங்கே? அது இப்போது என்னிடம் இல்லை, ஆனால் அந்த பாக்கியம் எப்போதும் என்னிடம் இருக்கிறது.
இதை தவிர வேற எதுவும் நான் சொல்வதற்கு இல்லை. நான் சொல்கிறேன், இதோபா அந்த தாலி. ஆமா இதுதான், இதுதான். நீ எப்படி நடித்தாலும் நான் ஏமாற மாட்டேன். நீ என் மனைவி என்றால் இந்த தாலி என் கைக்கு எப்படி வந்திருக்க முடியும்? சொல் எப்படி வந்தது? யாரால் தாலியை பற்றிய கேள்வியிலிருந்து இவள் தந்திரமாக நழுவுகிறாள். கோட்டார் இதை குறித்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்கிறேன். என் மனைவிக்கு தினசரி டைரி எழுதும் பழக்கம் உண்டு. ஆமா எனக்கு அந்த பழக்கம் உண்டு. அன்றாடம் வீட்டில் நடக்கும் சம்பவத்தை எல்லாம் விவரமாக குறித்து வைப்பேன். அப்படி என்றால் அந்த டைரி உன்னிடம் தான் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னிடம் தான் இருக்கிறது. இல்லை, அது நம் வீட்டில் இருக்கிறது. அங்கு இல்லை. என் அறையில் இல்லை. பெட்டியில், பீரோவில், எல்லா இடத்திலும் தேடி பார்த்து விட்டேன். இல்லை இல்லை, காணவில்லை. காணவில்லையா? யாவத்திற்கு வந்துவிட்டது. நீங்கள் லண்டன் போயிருந்த போது நம் வீட்டில் யாரோ கொள்ளையடித்தார்கள் அல்லவா? யாரோ இல்லை, நீதான் கொள்ளையடித்தாய். நீதான் அந்த டைரியை திருடி சென்றாய். என்ன திருடி? ஆமா, நீதான் கொள்ளை கூட்டத்துடன் என் அறைக்குள் நுழைந்து பீரோவை உடைத்து என் மனைவியின் டைரியை எடுத்துச் சென்று அதில் உள்ள விவரங்களை எல்லாம் நன்றாக படித்து மனப்பாடம் செய்துவிட்டு என்னை மறக்குகிறாய். சிருஷ்டியில் நடந்த ஒரு சிறு தவறின் விளைவா? உன் உருவம் என் கமலாவின் உருவம் போல் இருப்பதால் அதை வைத்துக் கொண்டு எங்கள் குடும்பத்தை குட்டிச்சுவராக திட்டம் போட்டிருக்கிறாய். நீ கொடியவள், பண்ணைக்காரி, மோசக்காரி, முருகத்தனமுள்ள ஒரு மிருகம். That's all, Your Honor. ஆரே ஆரே பெண்ணே, இதற்கு நீ என்ன சொல்லுகிற? நான் கொலைகாரி, நான் கொலைகாரி தான். எனக்கு மரண தண்டனை கொடுங்க. என்னை தூக்கில் போடுங்க. என்னை தூக்கில் போடுங்க. எனக்கு போலீஸ் உடையும் துப்பாக்கியும் கொடுங்க. ஆறுமுகத்தை கைது செய்து கொண்டு வருகிறேன். அவனை சுட்டு விடுங்க. அவனை சுட்டு விடுங்க. அந்த ஆளை தூக்கில் போடுங்க. இந்த ஆளை தூக்கில் போடுங்க. அந்த ஆளை தூக்கில் போடுங்க. எல்லோரையுமே கொண்டு வருங்க. அவரை ஒன்று செய்யாது. அவரை விட்டு விடுங்க. அவர் நல்லவர். அவரை விட்டு விடுங்க. ஆர்டர், ஆர்டர். இந்த பெண்ணின் மனோநிலை பரிசோதித்த பிறகுதான் மேற்கொண்டு வழக்கு தொடரும். தம்பி, வாழ்க்கையில உனக்கு ஒரு பிடிப்பு ஏற்படணும்னா நீ கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்லை. உன்னை பத்தி கவலை இல்லாம நான் நிம்மதியா இருக்கணும்னா நீ கட்டாய அவளை கட்டிக்கத்தான் வேணும்பா. நீ ஏன் தகிச்சு வீணா கவலைப்படுற? முதல் சம்சாரம் இறந்து போனா அடுத்த ஆறாவது மாசத்துல வேறொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சாஸ்திரமே சொல்லுவே. அப்படி எப்பவே பண்ணிருப்பாரு அவர். இந்த கேசு கேசுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாரா இல்லையா? அதனாலதான். வேற என்ன, இப்பதான் அந்த கொள்ளக்காரிய பிடிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள அடைச்சாச்ச. அப்படி ஒருவேளை அவன் திருப்பி வந்தாலும் கட்டாயம் தண்டிக்கப்படுவான். அதிலும் கீதா யாருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கிறத மாப்பிள்ளைக்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரியும் இல்ல மாப்பிள்ள. நீ கவலைப்படாதம்மா, நாளைக்கே முகூர்த்தத்துக்கு வேண்டிய பேரை குறிப்பிட்டுறேன். சரிதானே? கமலா மேல உங்களுக்கு இருந்த அன்பு குறைஞ்சு போச்சு. ஏன் மறைஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாம். இல்லனா கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன இப்படி வற்புறுத்துவீங்களா? அப்படி இல்லப்பா. இழந்த மனைவி பத்தி நீ கவலைப்படுற, இருக்கிற மகனை பத்தி நான் கவலைப்படுறேன். மறுபடியும் அடைய முடியாது. ஒரு மதிப்புள்ள பொருளை இழந்துட்டு இருக்கும் போது எப்படியம்மா நான் கவலைப்படாம இருக்க முடியும்? ஏன்பா, எவ்வளவு நாளைக்கு தான் உங்க மாமாவும் கீதாவும் காத்துக்கிட்டு இருப்பாங்க? அதுக்கு நானாமா காரணம்? ஒருத்தருடைய விருப்பம் நிறைவேறதுக்காக இன்னொருத்தர் பலியாக முடியுமா? டாக்டர், அம்மா, மூணு வருஷத்துக்கு முந்தி கமலாவை கட்டிக்கிறதுக்காக உங்ககிட்ட கெஞ்சிட, அவளுக்காக நான் கட்டி இருக்கிற கோயில பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட கெஞ்சிறேன். துன்பத்துல தோண்டு போன என் தோள்ல தேவையில்லாத பாரத்தை சுமத்தாதீங்கம்மா. ஒரு தாய் தம் மகன் மேல் எந்த பாரத்தையும் எப்பவும் சுமத்த மாட்டான்.
தம்மகனுடைய துன்பத்தை கண்டு துடிக்கிற சாய் விளத்து உன்னால புரிஞ்சுக்க முடியல பாக்கு, புரிஞ்சுக்க முடியல. அம்மா அம்மா, கண்ணீர் வடித்தல், பெருமூச்சு, மனோவேதனை. அன்னைக்கே நான் சொன்னேன், என் வார்த்தையை நீ கேட்டிருந்தா கடைசி இந்த நிலைமைக்கு நீ வந்திருப்பியா? நான் சொல்றேன் கேளு, உண்மையா காதலிக்கிறவங்க நிலைமை பூராவும் கடைசி இப்படித்தான். அழகா சொன்னீங்கப்பா. ரோமி என்ன ஆனா? மஜ்னு எப்படி செத்தான்? அவனுக்கு எப்படியாவது செத்துட்டு போகட்டும். நீ நம்ம நாட்டுக்குள்ள கால வை. நம்ம அம்பிகாவதி எப்படி செத்தான்? நம்ம சினிமாவில் பார்க்கல, புத்தகத்தில் படிக்கல. எல்லாம் நம்மகிட்ட இருக்கு, எல்லாம் ஆண்டவனுடைய திருவிளையாடல். நான் நினைக்கிறேன் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் நடக்கும். இன்னும் என்னென்னமோ நடக்கும். மாமா. ஏன் பாபு, எப்படி சாகுறதுன்னு நினைச்சு கலங்குறியா? அதுதான் இருக்கும் பாவம். நீங்களே அதுக்கு ஒரு வயசு சொல்லுங்க. ஐயா, சாகுற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஒரு முழம் கயத்தில் கூட சாகலாம். அதுக்கும் தைரியம் வேணும்பா. பயந்தவங்களால முடியாது. அப்படி நான் நேரா கடத்தருக்கு போய் ஒரு கத்தி வாங்கி குத்திக்கிட்டு சாகுறேன். அதுலயும் சாவ கேரண்டி இல்லப்பா. கத்தி பட வேண்டிய இடத்துல படலேன்னா ஃபெயில் தான். அப்போ நேர மலை மேல போய் முருகான்னு கீழே விழுந்தா சாகலாமே. இப்பதான் எங்க பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை போச்சே. அதுவும் வாஸ்தவம் தான். ஒரு அவன் விஷத்தை குடிச்சு சாகலாமே. ஐயோ, இனிமே இந்த கேமராவை யாரும் தூக்கி தலையை போறாங்களோ மாட்டிக்க. இந்த இது எடுத்துக்கோ, இந்த இதையும் எடுத்துக்கோ. சீக்கிரம் வண்டி தவறி போயிடும். பாபு பாபு, போற சாதி என்ன ஏமா திருப்பி கூப்பிடுற? இல்லப்பா, போறவருக்கு ஒரு பரிசாதம் கொடுத்து அனுப்புவோமேப்பா. எந்த இளவையாவது கொடுத்து அனுப்பு, முதல்ல அவன் போனா போதும். உள்ள போய் சாமான் தேத்துருவா. நீ என்ன விளக்கு மாத்த விட்டு ஆட போய் சாமான் தேத்துட்டு வருவியா? பாபு போறதான் போறேன். இந்தா இதை வச்சுக்கோ, சாகிறதுக்கு முந்தி இவர் ஒரு தடவை பாத்துக்கோ. தைரியம் தன்னால வந்துடும். ஆமா, பொருத்தமான படம். நெஞ்சில் வச்சுக்காத, ஹிருதயம் நசுங்காது. அதனால பின்னாலே வச்சுக்கோ. பரட்டுமா? நாங்க அங்க போன உடனே எல்லாரும் நாங்க கேட்டாப்புல சொல்லு. போன உடனே ஒரு லெட்டர் போடு, மறந்துடாதப்பா. பாக்குதா பாபு? விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். பை பை பாபு. குட் பை பாபு. ட்ரெயினை தவற விட்டுறாரு. கொட்டுங்கடி கூனிஞ்சி நிமிந்து கொட்டுங்கடி. ஆரா ஆறிதாரோ என் கண்ணா, உன்னை அடிச்சதாரி சொல்லி அழி. தொடாதீங்க என் குழந்தை, தொடாதீங்க. நான் சாக போறேன், என்னை யாரும் தடுக்காதீங்க. நான் சாக போறேன், என்னை யாரும் தடுக்காதீங்க. ஜெய் காவேரி, ஜெய் காவேரி, ஜெய் காவேரி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, குனிஞ்சி நிமிந்து கொட்டுங்கடி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி. சத்தம் போட்டு பாடுற பொழுது போக்குறதுக்கு. அது சரி, இங்க நீ எப்படி வந்த?
யாரோ தப்பு செஞ்சாங்க, எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, உன் மூளை குழம்பு போச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அது வாஸ்தவம் தான். ஆனா இப்ப நான் சரியா போயிட்டேன். என்ன தூக்குல போட்டாங்க? கவலைப்படாத, உன்னையும் தூக்குல போட்டுருவாங்க. என்ன அறையில போட்டு ஏமா நீ பாவம், எவ்வளவு நேரமா சாப்பிடாம இருக்கிறேன், வாமா சாப்பிடலாம். ஏமா எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க இல்லையா? உனக்கு யாரு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் சாக விரும்புறேன். அதுவும் சீக்கிரமா, தூக்கு மேடைக்கு போறதுக்கு முந்தி கடைசியா ஒரு தடவை என் புருஷ முகத்தை நான் பாக்கணும். அவர் ரொம்ப நல்லவர். சுசிலா இந்த பொண்ணு ஏழுவரா? சாப்பிடாம அப்படிவா பண்ணிக்கிட்டு தன் புருஷனை பாக்கணும்னு துடியா துடிக்கிறா. அதுக்கு என்ன, நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல, முதல்ல அவர் அனுமதியை கேட்கணும். இல்லன்னா என்ன விரட்டிடுவாரு. ஏன் டாக்டர், அவருக்கு ஒரு லெட்டர் எழுதட்டுமா? எழுத, பேப்பர் பேனா இல்லாம எப்படி எழுத முடியும்? என்ன பைத்தியக்காரி நினைச்சு தானே சமாதானப்படுத்த பாக்குறீங்க? சுய புத்தியோட தான் கேக்குறேன், பேப்பர் பேனா கொடுக்குறீங்களா? இந்தாமா. இசையமைச்ச பாட்ட ஒரு வழியை பாடி முடிச்சிட்டேன். ஏத்தா நான் எப்படி பாடினேன்? நீயா பாடின? சரி தப்போ, ஒரு குயில்ல உள்ள இருந்து குரல் கொடுத்துச்சு, அவ்வளவு இனிமையா இருந்தது. பின்ன பிரம்மா உன்னை படிச்சதன் மூலம் தான் ரசிகத்தன்மை எப்படிங்கிறத நல்லா காட்டியிருக்கான். அவன் மட்டும்தான் ரசிகனா? இதோ பாரு. ஐயோ என்னப்பா இது, யாராவது பார்த்துடுவாங்க. பயப்படாத, யாரும் இதை பார்க்க முடியாது, வெறும் சத்தம் தான் கேட்கும். கேட்கறவங்க சிரிக்க மாட்டாங்களா? சிரிக்க மாட்டாங்க, பொறாமப்படுவாங்க. அப்படின்னா டேப்பு நிறுத்திடுவோம். என் கணவரின் காலடிக்கு கமலா தூவுகின்ற கண்ணீர் மலர். கடைசி தடவையாக ஒரு முறை, ஒரே ஒரு முறை உங்களை தனியாக சந்திக்க வேண்டும். கோர்ட்டில் அல்ல, வீட்டில். இந்த சந்திப்புக்கு பிறகு ஒருவேளை நீங்கள் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது நிரந்தரமாக பிரிந்தும் போகலாம். இரண்டும் என் விதியை பொறுத்த விஷயம். அத்தா, உங்கள் பூரண அன்புக்கும் ஆளான புண்ணியவதி கமலாவுக்காக, அவள் மீது உங்களுக்கு இருக்கும் பாசத்திற்காக, நீங்கள் குடிகொண்டிருக்கும் இந்த கோயிலில் அடியெடுத்து வைக்க இந்த ஏழை அனுமதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் காதல் மனைவி கமலா எடுத்து ஒரே மாதிரி இருக்கு, கையெழுத்து கூட அதே மாதிரி இருக்கு. கமலா உயிரோட இருக்கிறா? என்ன, கமலா உயிரோட இருக்கிறாரா? ஆமாம்மா, இதோ பாருங்க, கமலா எனக்கு எழுதின லெட்டர். என்னப்பா இது, பழைய லெட்டர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கு? பழைய லெட்டர் இல்லம்மா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரில இருந்து இப்ப வந்த லெட்டர் இது. கமலா எழுதி பாவம், மாப்பிள்ள கனவு கண்டுட்டு ஓடி வர்றாரு. ஐயோ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வந்து கொள்ளக்காரன் இருக்கிறா, அங்கிருந்து வந்த லெட்டர் எப்படி கமலா எழுதலாக இருக்க முடியும்? கையெழுத்த பாருங்க அம்மா, இது இப்ப வந்த லெட்டர். இதெல்லாம் நான் லண்டன்ல இருந்தப்போ கமலா எனக்கு எழுதியது. எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க அம்மா. பாருங்கம்மா, ஒரே மாதிரியா தான் இருக்கு, கையெழுத்து கூட கமலாமா போட்டது மாதிரி தான் இருக்கு. தலையெழுத்து என்ன பாய்கள், அந்த மாயக்காரி எல்லாரும் கண்ணையும் அமரத்திட்டா. இல்ல மாமா, கையெழுத்து, வார்த்தைகள், எழுதின முறை எல்லாமே என் கமலாவைத்தான் ஞாபகம். அவ கமலா, நிச்சயம் அவ கமலாடா, என் கமலாவே தான். என் கமலா இறந்து போயிட்டான், இவ ரெண்டாவது கமலா, இவளுக்கும் அதே உருவம், அதே கையெழுத்து. நான் எதை நம்பறது, எதை நம்பாம இருக்கிறது? நான் எதை செய்வேன்?
கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. களவு போன டைரியில் உள்ள கமலாவன் கையெடுத்த பார்த்து அந்த கொள்ளக்காரி அதே மாதிரி எழுதி 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 பிராக்டிஸ் பண்ணி இப்ப இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு மாப்பிளையே மடக்க பாக்கறான், மடக்க பாக்கறான். தம்பி, அந்த லெட்டர்ல அவ என்னதான் எழுதிருக்கா? கடைசியா ஒரு தடவை இங்க வரத்துக்கு அனுமதி கேட்டிருக்க. என்ன இங்கயா? நம்ம வீட்டுக்கா? சரியா போச்சு போ. அவளை நீ நம்ம வீட்டுக்குள்ள நுழைய விட்ட. பார்க்க வேண்டிய இடத்தையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு சமயம் பார்த்து கொள்ள கூட்டத்தோட வந்து நம்ம வீட்டையே ஸ்வாஹா பண்ணிடுவா. ஆமா, யார் என்ன சொன்னாலும் சரி, அவளை நான் இங்க வரவழைக்கத்தான் போறேன். ஒண்ணு என்ன பிடிச்சு ஆட்டுற அந்த பேய்ஸோட விடணும், இல்ல அவ இங்கேயே உயிர விடும். ரெண்டு ஒண்ணு நடக்கிறத விட வேற வழியே இல்ல. தம்பி, தலையெடுத்து இதா 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 இதா. பாஸ்கர் கிட்ட அந்த லெட்டர் வந்துரு. டாக்டர் அவர் என்ன வீட்டுக்கு வர சொல்லி எழுதிருக்காரு, நான் அவர்கிட்ட போறேன். என்ன அங்க கூட்டிட்டு போங்க. முதல்ல நான் கோர்ட் உத்தரவு வாங்கணும், அப்புறம் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். எங்க அந்த லெட்டர் கொடு. முடியாது, என் புருஷன் கிட்ட இருந்து எனக்கு வந்த லெட்டர். அதை காட்டித்தானே கோர்ட்ல உத்தரவு வாங்கணும். அது இல்லன்னா எப்படி? எங்க கொடம்மா? மருமகளா வந்து காலமெல்லாம் என் கணவருக்கு சேவை செய்யணும் நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். அப்படிப்பட்ட விருப்பமான இடத்துல இருந்து நான் தப்பிச்சிருவேதா? மாதிரி பாவிகளுடைய பாதம் பூஜாரை கொள்ளப்பட்டா அது களங்கமாயிடும். இல்லத்த பாவிகளா இருந்தாலும் கடவுள் கிட்ட போனா அவங்க பரிசுத்த வாழ்வாங்களே தவிர கடவுளுக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. என்ன தடுக்காதீங்க. என்ன இது? பூஜாரைக்குள்ளேயோ போகுது. இன்ஸ்பெக்டர் பொறுங்க, அவன் எவ்வளவுதான் ஏமாத்துவான்னு பாருங்க. முயற்சியில வெற்றி கிடைக்கணும். Yeah.
இதே வெள்ளி டம்ளர்லதான் கமலாவும் காலையில தினசரி பாஸ்கர் காஃபி கொண்டு போவான். இது இவ எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கா? எப்படின்னா டைரி, அதுல என்ன விவரம் இருந்திருக்கலாம்? எனக்கு என்னமோ பயமா இருக்கு, வாங்க மேல போய் பார்க்கலாம். பயக்கமா நீங்க உபயோகிக்கிற டம்ளர் என் கையில இருக்கிறத பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கா? சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, சாப்பிடாது, அதுலதான் மருந்து போட்டிருப்பா. என்ன பாக்குறேன்? நான் வச்ச பொருள் எல்லாம் அந்தந்த இடத்துல சரியா இருக்குதான்னு பாக்குறேன். திருக்குறள் அதே இடத்துலதான் இருக்கு, விவேகானந்தர் சிலோட அப்படியே இருக்கு. இந்த பூத்தொட்டியை தாங்கிலும் வச்சிருந்தேன், யார் இடம் மாத்தி விட்டது? இதுதான் போட்டது கற்பனை உங்களுது கைவண்ண என்னது. நான் போனதுக்கு அப்புறம் இந்த ரூம் யாருமே கவனிக்கிறது இல்ல போல இருக்கு. கேவல் ஒரு மனித பிறவிக்கு இப்படிப்பட்ட மதிப்பா? உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த உள்ளம். நான் பாக்யசாலி, கிடந்த காலத்தில் கண் முன்னாலேயே பார்க்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் நிகழ்காலத்திலேயே எனக்கு கிடைச்சிருக்கு. இத பார்க்கும் போது உண்மையாவே நான் சித்து போயிருக்க கூடாதான்னு தோணுது. என் கமலாவோட அழகு மேலியும் ஒளி நிறைஞ்ச முகம் அஸ்தியா மாதிரி அந்த கலத்துக்குள்ள இருக்கு. உப்பாவ கையாளக தொட்டு மாசுபடுத்தாது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, அதை சொல்லு. தயவு செய்து எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போ சொல்லிட்டு கதவு மூட்டீங்களா? அது மட்டும் முடியாது, நீ பேச வேண்டியது எங்களுக்கு முன்னால்தான் பேசணும். அத்தை, உங்க மேல நான் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். உங்களை வச்சுக்கிட்டு அவரோட பேசுறதுக்கு நான் பிரியப்படலைங்கிறத தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன். அம்மா, ஹாலுக்கு போங்க. தம்பி, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு, அதனால்தான் அவன் எங்களை வெளியில போ சொல்றான். நேரத்தை உனக்காது, நான் சொல்றத கேளுங்க. அம்மா, மிஸ்டர் ராஜ், அழைச்சுக்கிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா, எத்தனையோ நாளைக்கு அப்புறம் இந்த அறையில நான் உங்களை தனியா சந்திக்கிறேன். ஓஹோ, அதுக்காக தான் இங்க வந்திருக்கியா? அப்படியான மரியாதை வெளில போயிடு. இல்ல இல்ல, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகாதபடி ஒரே அடி என்ன கொண்டு இந்த அறையில போட்டு புதைச்சிடுங்க. சொல்ல வேண்டியது சீக்கிரமா சொல்லு. உட்காருங்க. உட்கார் சொல்லு. சொல்றேன். ஏன் விழிக்கிற சொல்லு? சொல்ற, நீங்க லண்டன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எனக்கு ஒரு நிமிஷம் போறது ஒரு வருஷம் போறது மாதிரி இருந்தது. தனிமை என்ன ரொம்ப வாட்டிச்சு, கிடந்து தவியா தவிச்ச கனவுலையாவது உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில பகல்ல கூட தூங்கிக்கிட்டு இருந்த. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி கற்பனையும் உண்மையும் கலந்தது போல ஒரு கனவு கண்டேன். அந்த சமயத்துல கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. எழுந்திருச்சு உட்கார்ந்தேன். ஒருவேளை நீங்க தான் லண்டன்ல இருந்து திரும்பி வந்துட்டீங்களோன்னு நினைச்சு ஆசையோட போய் கதவை திறந்தேன். உங்களை காணோம். பெருத்த ஏமாற்றத்தோட திரும்பி வந்து கட்டில உட்கார்ந்து மறுபடியும் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்டது. இந்த தடவை சத்தம் கொல்ல பக்கத்திலிருந்து வந்தது. யாரா இருக்கும்னு லைட்ட போட்டுட்டு போய் கதவை திறந்தேன். பயங்கரமான தோற்றத்துல ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளை பார்த்ததும் என் ரத்தமே உறிஞ்சிட்டது மாதிரி இருந்தது. சத்தம் போடலாம்னு வாயை திறந்தேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி வந்து
என் வாய பொத்திட்டு கதவை வேற சாத்திட்டா. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பயமா இருந்தது. பயப்படாத கமலா, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ மயங்கி விழுந்துட்டா. அவ முகத்துல நான் தண்ணி தெளிச்சதும் மெதுவா கண்ணு திறந்தா. சில முரட்டு பசங்க துரத்திட்டு வர்றாங்க. அவங்க என் வாழ்க்கையே நாசப்படுத்த பாக்குறாங்க. என்ன அந்த பெண் நிராதரவான நிலைமையில இருந்தா. புயலை எதிர்த்து போராடி எப்படியோ என்கிட்ட வந்து சேர்த்துட்டா. அவன் நிலைமையை பார்த்ததும் என் மனசிலிருந்த பயம் போய் பரிதாபம் வந்துடுச்சு. அப்ப அவ சொன்னா, நான் ரெண்டு நாளா பட்டினி, ரொம்ப பலவீனமா இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க தங்கறதுக்கு இடம் கொடு. நாளைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம இந்த இடத்தை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சத்தியமா நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். கொடுக்கவே நான் அவளை கட்டில படுக்க வச்சேன். மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு பெரிய அபாயத்துல நான் சிக்கிக்கிட்ட மாதிரி என் இதயம் துடிச்சது. அந்த துடிப்போட அவ பக்கத்துல உட்கார்ந்து ராத்திரி பூராவும் அவ மயக்கம் தெளியல. பொழுது விடிய போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் பயத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தலைக்கு கூவிச்சு என் தலையே சுத்திச்சு. அந்த பெண் கண்ண திறந்தா. மயக்கம் போயிடுச்சு. ஆனா களைப்பு மட்டும் போகல. அதோட அவ எழுந்திருச்சு. கமலா, பாத்ரூம் எங்க இருக்கு? என் உயிரே போயிடுச்சு. பாத்ரூம் கீழே இருக்கு. அங்க இவளை நான் எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? அத்தை வேற எழுந்திருச்சிருப்பாங்க. அவங்க பார்வைக்கு தப்பினாலும் வேலைக்காரி வடிவோட பார்வைக்கு தப்ப முடியுமா? யோசிச்சு பார்த்தேன். உருவத்துல எம்மாதிரியே இருக்கிற இவளை நான் தான் கொஞ்ச நேரம் நம்ப வச்சா. அவ போட்டிருந்த துணிகளை கழட்ட சொல்லி என் துணிய கொடுத்தேன். அவ கழுத்து காலியா இருந்தது. ஒருவேளை அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து நான் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா என் தாலியை கட்டி அவ கழுத்துல போட்டு கீழே. என்ன நடக்குமோங்கிற பயத்துல மாடியில இருந்து பார்த்தேன். நான் நினைச்சபடியே வடிவு கிணத்துல தண்ணி அரைச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவ பாத்ரூம் போயிட்டு யார்கிட்டையும் பேசாம நேரா மாடிக்கு வந்தா. அம்மா, சின்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் கலகலன்னு பேசுவாங்களே. இப்ப கம்முன்னு போறாங்களே. உடம்பு சரியில்லை. ஏண்டி இன்னைக்கு சனிக்கிழமைங்கறத மறந்துட்டியா? கமலா விரதம் இல்ல? குளிச்சு முழுகி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே எல்லாரோடையும் பேசுவ? ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். எப்படியோ இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். நான் ஆறுதலோட அறைக்குள்ள வந்து அவ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. நான் கதவை தாப்பா போட்டுட்டு குளிச்சு முடிச்சதும் கூடத்துல அத்தைய சந்திச்சு. என்னம்மா? இன்னைக்கு சனிக்கிழமை. ஆமா, நீ ஒரு பதில் இருப்ப. இந்த வாரத்துல இருந்து முழு நாளும் பட்னியா இருக்க போறேன். வேண்டாமா, ஏற்கனவே மெலிஞ்சு போயிருக்கிறேன்.
இந்த நிலைமையில பத்னியா இருந்தா ஒண்ணும் ஆகாது. அதோட மௌன விரதமும் அனுஷ்டிக்கிறத முடிவு பண்ணிருக்கேன். இந்த சின்ன வயசுல ஏம்மா இவ்வளவு கடுமையான விரதம்? புரிஞ்சுது, அயல் நாட்டுக்கு போன புருஷன் சீக்கிரம் திரும்பி வரணும் தானே? உன் இஷ்டப்படியே செய். நான் தனிமையில் திருக்குறள் படிக்க போறேன். தயவு செய்து என்னை யாரும் தொந்தரவு செய்யாம இருந்தா. அதுக்கு என்னம்மா, நான் பாத்துக்கிறேன். நான் அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் காய்ச்சல் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அவன் நிலைமைய பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது. பகல் பூராவும் அவகிட்டே உட்கார்ந்திருந்தேன். ராத்திரி ஆச்சு, அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவளால கண்ணியே திறக்க முடியல. தர்மாமீட்டரை பார்த்தேன், 105 டிகிரி இருந்தது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இன்னைக்கு சமாளிச்சது மாதிரி நாளைக்கும் இந்த இக்கட்டான நிலைமையை என்னால சமாளிக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு தான் வீட்டில் உள்ளவங்களை நான் ஏமாத்த முடியும்? எப்படியாவது டாக்டர் கிட்ட மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளை அனுப்பி வச்சிடணுங்கிற தீர்மானத்தோட அறிய விட்டு வெளியேறினேன். நான் மாடியிலிருந்து இறங்கி கூடத்துக்கு வந்தேன். வீட்டுல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் தெரியாம வாசல் கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். என் மனசுல பயம் ஒரு பக்கம், அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தணுமேங்கிற கவலை ஒரு பக்கமும் இருந்தது. இடிமின்னலோட மழை வரும் போல இருந்தது. அப்போ முகத்தை மூடி தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுங்க என்ன ஒரு பாழடைஞ்ச வீட்டுல கட்டி வச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி பூராவும் நான் ஈர துணியோட குளிர்ல நடுங்கி கஷ்டப்பட்டேன். திடீர்னு இப்படி ஒரு நிலைமைக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். பொழுது விடிஞ்சது. என்னை கடத்திக்கிட்டு போன ஆளுங்க யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்க. நான் சொன்னதை நம்ப மாட்டேன். நீ துணிமணி எல்லாம் பாத்தியா? குடும்ப பொண்ணு போல வேஷம் போட்டுட்டு நம்ம எல்லாம் ஏமாத்த பார்த்திருக்கா. இவளை புடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் போதும் போதும் ஆயிடுச்சு. மோதல் வேற போட்டிருக்கா. விமலா, நீ இப்படி செய்வேன் நான் நினைக்கவே இல்லை. என்னை விட்டுட்டு போயிட்டா என்னால வாழ முடியுமா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க, நீ எங்க போனாலும் ஒண்ணு நான் கொண்டாடுறேன். ஆபத்து, மாயாண்டியும் மூக்கனையும் பள்ளிப்பட்டி ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. அப்படியா? எல்லாரும் புறப்படுங்க, அவங்கள மீட்டுக்கிட்டு வரணும். என்னன்னு இது, பள்ளிப்பட்டு போய் மீட்டுட்டு வர்றதுக்கு எத்தனை நாளாக தெரியுமா? எத்தனை நாளானாலும் பரவாயில்ல, அவங்கள மீட்க வேண்டியது நம்ம கடமை. இல்லைன்னா நம்மளையும் போலீஸ் பிடிச்சிடும். வேலாயே, வேலாயே, ஈர துணி மாத்தணும். செவிடு, நான் சொல்றது புரியுதா? வாங்க எல்லாரும். நான் அந்த பொம்பளை கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன். உங்க கூட்டத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு அந்த செவிட்டு பொம்பளைக்கு நான் சொன்னது புரியல. அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணல, முடியல. இப்படி எத்தனை நாள் அடப்பட்டு கிடந்தேன்னு எனக்கே தெரியல. ஒரு நாள் நான் தப்பிச்சுட்டு போகும்போது அந்த கேள்வி என்ன பிடிச்சிட்டான். முரட்டுத்தனமான அவ பிடியிலிருந்து என்னால மீளவே முடியல. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், நடக்கல. என்னை இழுத்துட்டு போய் உள்ள தள்ளிட்டான். என் நெத்தியில் அடிபட்டு நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன். மறுபடியும் கண் விழிச்சு பார்த்தப்போ நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. கதை ரொம்ப நல்லா இல்ல? இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மையா நடந்தது. அப்படின்னா அந்த விமலா யாருங்கிறத இவ்வளவு நேரமா ஏன் சொல்லல? சொல்றேன், சொல்லு. அந்த விமலா யாரு? என் கூட பிறந்த சகோதரி
யாரு கிட்ட இந்த பொய்யெல்லாம்? கமலாவுக்கு ஒரு சகோதரி இருக்கிறதா அவங்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கு காரணம் இருக்கு, சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க, எங்க அம்மாவுக்கு ஒரே சமயத்தில் ரெண்டு குழந்தைங்க பிறந்தது. ஒரு குழந்தைக்கு கமலா, இன்னொரு குழந்தைக்கு விமலான்னு பேரு வச்சாங்க. நான் தான் கமலா, உங்க மனைவி. இப்ப சொன்னேனே, அப்ப விமலா என் சகோதரி. சின்ன வயசுலயே எங்க அப்பாவை எழுந்துட்டோம். எங்க தாயார் வாத்தியாரம்மா வேலை பார்த்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்க ரெண்டு பேரையும் வளர்த்து ஆளாக்குனாங்க. நாளா வட்டத்துல விமலா கெட்ட வழியில நடக்க ஆரம்பிச்சா, எங்க அம்மாவும் நானும் எவ்வளவோ புத்திமதி சொன்னோம், கண்டிச்சு கூட பார்த்தோம். அவ திருந்தவே இல்லை. கடைசியில வீட்டை விட்டே ஓடிட்டா. அதே ஏக்கத்துல எங்க அம்மா செத்துட்டாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாலே என் கைய பிடிச்சு, கமலா விமலாவும் சகோதரிங்கிற விஷயத்த அடியோட மறந்துடு. அவன் கூட பிறந்தவன்னு சொன்னீன்னா அதனால உன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். எந்த சமயத்திலையும் எந்த நிலைமையிலையும் நீ அவளை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை மூடிட்டாங்க. விமலா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு அன்னைக்குத்தான் அவளை அந்த நிலைமையில சந்திச்சு. அதுக்கு இடையில உள்ள காலத்தை அவன் எப்படித்தான் கழிச்சாளோ அது கடவுளுக்குத்தான் தெரியும். இதெல்லாம் நீ ஏன் கோர்ட்ல சொல்லல? நீங்க பெயரும் புகழும் பெற்ற ஒரு பிரபலமான வக்கி. என் தங்கையினால களங்கம் ஏற்பட்ட எங்க குடும்ப கதையை கோர்ட்டில் அத்தனை பேருக்கு முன்னால சொல்லி உங்க குடும்ப கௌரவத்தை குறைக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. எப்படியாவது இந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் தனிப்பட்ட முறையில நான் உங்களை சந்திச்சேன். ஆனா இத சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க அவசரப்பட்டு போயிட்டீங்க. அப்புறம் அந்த விமலா என்ன? அது உங்களுக்கே தெரியுமே, நீங்க தானே அவளுக்கு ஈம கிரியேட் செய்தீங்க. அவ கொடுத்து வச்சவளாயிட்டா இங்க வந்து சாகணும்னு அவளுக்கு பிராப்தம் இருந்திருக்கு. சந்தேகமா இருந்தா நீங்களே அதை எடுத்து பாருங்க. இதோ நானும் விமலாவும் எங்க அம்மாவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. அதை என்ன நம்புறீங்களா? இன்னும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகலையா? விமலா என் கூட பிறந்தவன்னு தெரியா, என் வாழ்க்கையே பாதிக்கப்படும் அம்மா சொன்னது சரியா போச்சு. இந்த விஷயத்த இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தது ஒரு குற்றம். இன்னொரு பெரிய குற்றம், என் உயிரை விட மேலான மாங்கல்யத்தை கழட்டி விமலா கழுத்துல நான் போட்டு. எந்த பெண்ணு இந்த காரியத்தை செய்யறதுக்கு துணிய மாட்டா. நான் என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காகத்தான் இப்படி செய்த. ஆனாலும் அது குற்றம் குற்றம்தான். அந்த குற்றத்துக்கான தண்டனை தான் இப்ப நான் அனுபவிக்கிற நரக வேதனை. இதை நான் அனுபவிச்சுத்தான் தீரணும், அனுபவிச்சுத்தான் தீரணும். இத்தனை நாளா என் கணவருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை கடைசியில் அவர்கிட்ட சொல்லிட்டோங்கிற மனசுக்கியோட சாக போறேன். அது ஒண்ணு எனக்கு போதும், நான் உண்மையை உணர முடியும்.
நீ என் மனைவி, நான் உன் கணவன். நான் கனவு கண்ணி உண்மையில் நான் உங்க கமலா தானே? ஆமா, நீங்க இதே கமலா. அத்தா, நீ எனக்கு கிடைச்சிட்டீங்க, எனக்கு கிடைச்சிட்டீங்க. அந்த தெய்வமே உன்னை அநியாயமா நிந்திச்சிட்ட, என்ன மன்னிச்சிடு. அச்சியோ, அந்த வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. அத்தா, இனிமே என்னை விட்டு நீங்க பிரியவே மாட்டீங்களே? இல்ல கமலா, இனி நமக்குள்ள பிரிவே கிடையாது. நிஜமாவா? சத்தியம். அத்தா, அத்தா, இது எனக்கு மறுவாழ்வு, மறுவாழ்வு. கமலா, நீ இறந்துட்டு தான் நினைச்சு உனக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டி வச்சிருக்கேன். விமலா, விமலா, என்னை விட்டுட்டு போயிட்டியா? விமலா, என்ன விட்டுட்டு போயிட்டியா? விமலா, விமலா, ஆறுமுகம், இந்த தடவையும் தப்பி ஓடலாம் நினைக்காத. யாருக்காக நான் வாழ்ந்தனோ அவளே என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இனிமே எனக்கு என்ன இருக்கு? இன்ஸ்பெக்டர், யார் இருந்தாலும் இவன் தான் அந்த கொள்ளைக்கார ஆறுமுகம். மிஸ்டர் பாஸ்கர், நான் பரம்பரை கொள்ளைக்காரன், ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன். விதிவசமா அந்த பொல்லாத கூட்டத்துல போய் சேர்ந்துட்டேன். விமலாவுக்கு அது பிடிக்கல, ஆனாலும் என் மேல வச்சிருந்த அன்புக்காக அந்த நரக வாழ்க்கையை அவ சகிச்சுக்கிட்டான். அவ சக்தியே மீறி போனதுனால மேற்கொண்டு சகிக்க முடியாம ஓடி போயிட்டான். அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆரம்பத்திலிருந்து அவளை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து பின்தொடர்ந்து வந்து இவங்க சொன்னதையெல்லாம் மாடியில மறைஞ்சிருந்து கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்க விமலா இல்ல உங்க மனைவி கமலாங்கிற உண்மை எனக்கு விளங்குச்சு. தாயே, நீங்க பாஸ்கருடைய மனைவிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நீதிமன்றத்துல வாதாடினத இப்ப நினைச்சாலும் என் உடம்பு புல்லரிக்குதுமா. உங்க வாத திறமையை நான் வாழ்த்துறேன், உங்க பத்தினி தன்மைக்கு நான் தலை வணங்குறேன். இப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வத்தை பார்த்து நான் பெருமைப்படுறேம்மா, ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மா, உங்களை விமலா நினைச்சு நான் ரொம்ப துன்பம் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, இந்தாங்க உங்க மோதிரம். நன்றி ஆறுமுகம். மிஸ்டர் பாஸ்கர், என் விமலாவுக்காக நீங்க எழுப்பின அந்த நினைவு சின்னம் இப்படியே இருக்கட்டும். எனக்கு விதிக்க போற தண்டனை காலம் முடிஞ்சு நான் உயிரோட இருந்தா திரும்பி வந்து இந்த காதல் கல்லறையை பூஜை பண்ணிக்கிட்டே என் வாழ்க்கையை கடத்திடுவேன். இன்ஸ்பெக்டர், இவங்களும் கோர்ட்டுக்கு வரணும். ஓய், நானும் என் கமலாவோட கோர்ட்டுக்கு வந்து இவதான் என் மனைவின்னு பெருமிதத்தோடு சொல்லிடுறேன். ஜெயச்சந்திரனா மனசுடஞ்சு இருக்கல, வேற கோவிலுக்கு கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல காரியம் செஞ்சீங்க அண்ணா. வாழ்க்கையிலே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். நம்ம வீட்டுக்கு கமலா வந்தாச்சு, என் மருமக வந்தாச்சுண்ணா. எல்லா விஷயம் எனக்கு தெரியும் அம்மா, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன், அவங்க எல்லாம் வர நேரமாச்சு. நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.